Dear Net aspirants, in this video, we are going to give the basic facts or the most important facts in Unit 1, Aasiriyar Tagudhi, Teaching Aptitude, and very important questions. The previous year questions are discussed here. So it will be very helpful for those who are preparing at the last moment. Just go through that. These questions you will be finding in the exam, absolutely sure. At least in this model you will be getting. So I am just selecting certain important questions and I try to put for your benefit. அதாவது இந்த தமிழிலே நான் இதை இந்த கருத்துக்களை வந்து சொல்கிறேன். தமிழிலேயே அந்த கேள்விகளை நான் உங்களுக்கு தருகிறேன். இது முக்கியமான கேள்விகள். ஏற்கனவே கேட்ட 2001 கேட்ட அந்த கேள்விகளை நான் இங்கே வைத்திருக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். God bless you abundantly. Let us straight away enter into the topic. ஆசிரியர் தகுதி, டீச்சிங் ஆப்டிடியூட் என்பதே ஆசிரியர் தகுதி என்று சொல்லலாம், அல்லது ஆசிரியர் நாட்டம் என்று சொல்லலாம். அது நிச்சயமாக ஒரு தகுதி, அல்லது அது அவருடைய ஆற்றல், ஆசிரியருடைய ஒரு ஆற்றலாக அது இருக்கும். தகுதி என்பது இந்த ஆப்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது திறமை குறிக்கிறது. திறமை என்பது ஒருவருடைய வாக்குறுதி, பயிற்சியின் போது வெற்றி அல்லது தோல்விக்கான நிகழ்தகவை குறிக்கிறது. இந்த ஆசிரிய தகுதி தேர்வில் நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அடிப்படையான கருத்துக்கள் நமக்கு தெரியுமானால் நாம் இதில் வெற்றியடைய போகிறோம். அப்படி வெற்றி அடைகின்ற பொழுது நாம் அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம் என்பதற்கான ஒரு சாட்சி, அல்லது வந்து ஒரு அத்தாட்சி என்பது இங்கு இருக்கிறது. ஆகவே திறமை என்பது ஒருவருடைய வாக்குறுதி, பயிற்சியின் போது வெற்றி அல்லது தோல்விக்கான நிகழ்தகவை குறிக்கிறது. இது முன்கணிப்பு அல்லது வருங்காலமானது, வருங்காலத்தை பற்றி சொல்லக்கூடியது. திறமை அதிகமாக இருந்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது அடிப்படையிலே இந்த தகுதி, இந்த பயிற்சியின் போது இந்த தகுதி இருக்குமானால் அவர் பிற்காலத்திலும் சிறந்த ஆசிரியர் இருப்பார் என்பதற்கான ஒரு அத்தாட்சியைத்தான் இந்த ஆப்டிடியூட் என்ற வார்த்தையால் நாம் சொல்லுகிறோம். அடுத்து கற்பித்தல் செயல்முறை. கற்பித்தல் செயல்முறை என்பது சில கேள்விகளுக்கான பதிலை உள்ளடக்கியது. யார் கற்பிக்க வேண்டும், யாருக்கு கற்பிக்க வேண்டும், ஏன் கற்பிக்க வேண்டும், என்ன கற்பிக்க வேண்டும், எப்படி கற்பிக்க வேண்டும், எப்போது கற்பிக்க வேண்டும், எங்கே கற்பிக்க வேண்டும், இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் அடைந்தோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் கற்பித்தல் செயல்முறை, டீச்சிங் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம், கற்பித்தல் செயல்முறை. அடுத்து கற்பித்தலுடைய முக்கிய பண்புகள். நீங்கள் இதில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கேள்விகள் ஒவ்வொரு கேள்வியுமே ஒரு பெரிய விளக்கத்தை பெற்றிருப்பது. யார் கற்பிக்க வேண்டும், ஆசிரியர் கற்பிக்க வேண்டும், அந்த ஆசிரியர் யார், அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்க வேண்டும், மாணவர்களுக்கு ஏற்றாற்போல் அவர் எப்படி இருந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தகுதிகளை பற்றி, அது ஒரு தனியாக பல கேள்விகளை உள்ளடக்கியதாக இருக்கும். யார் கற்பிக்க வேண்டும், அதேபோல் யாருக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மாணவனுக்கு கற்பிக்கின்றோம். அந்த மாணவன் எப்படிப்பட்டவன், அவன் திறமை வாய்ந்தவனா, சராசரியான ஒரு மாணவனா, மிகுந்த அதாவது படிப்பதற்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு டல் ஸ்டேட் என்று சொல்லுகிறோமே, அப்படி ஒரு மந்த புத்தி உள்ளவனா, யாருக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற பொழுது அந்த கற்பித்தல் செயல்முறை என்ற ஒன்று வருகிறது. ஏன் கற்பிக்க வேண்டும், நோக்கங்கள் இருக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்றால் நோக்கங்கள் இருக்க வேண்டும். ஆகவே அது இந்த கற்பித்தல் செயல்முறையில் வருகிறது. என்ன கற்பிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மாணவனுக்கு அந்தந்த நிலையிலே, 6வகுப்பு 7வகுப்பு 8வகுப்புலாம் என்று இருக்கிறது, அந்த அவனுடைய அந்த உளவியல் சார்ந்த அந்த வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல என்ன கற்பிக்க வேண்டும், அதேபோல் எப்படி கற்பிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கிஃப்டட் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய மிகுந்த அறிவாற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், சராசரி மாணவர்கள், மந்த புத்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு எப்படி கற்பிக்க வேண்டும். ஒரே வகுப்பிலே 3 நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் கூட ஒவ்வொருவரையும் எப்படி அணுகுவது என்பதையெல்லாம் இந்த எப்படி கற்பிக்க வேண்டும் என்ற அந்த கேள்வியிலே அடங்கும். எப்போது கற்பிக்க வேண்டும் அதுவும் முக்கியம். அதாவது ஒரு ஒரு நாளில் காலை நேரத்திலே ரொம்ப கஷ்டமான பாடங்களை நாம் கற்பிப்போம்,
கொஞ்சம் லகுவாக இருக்கக்கூடிய, எளிதாக மாணவன் படித்து கொள்ளக்கூடிய அந்த பாடங்களை மத்தியான நேரத்தில் கொஞ்சம் வெயில் சூடு ஏறுகின்ற பொழுது மாணவனால் அமர்ந்திருக்க முடியாது என்ற சூழ்நிலையில் சில விளையாட்டு யுக்திகளை பயன்படுத்தி சொல்லக்கூடிய பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எப்போது கற்பிக்க வேண்டும்? அதே போல் எந்த மனநிலையில் மாணவன் இருக்கின்றான், அவன் வந்து ஒரு துக்கத்தில் இருக்கின்றவர்கள் அவன் படித்து கொள்வானா, அல்லது வெளி உலகத்தில் வேறு பல விஷயங்கள் நடக்கின்றன, அந்த விஷயங்கள் எல்லாம் மாணவனை பாதிக்கின்றன. அப்பொழுது மாணவனை பாதிக்கின்ற அந்த நேரத்தில் எதை கற்பித்தால், எப்படி கற்பித்தால் நல்லது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த எப்போது கற்பிக்க, இந்த டைம்லினஸ், நேரம் என்பது முக்கியமானது. அதேபோல் எங்கே கற்பிப்பது, பள்ளிக்கூடத்தில் கற்பிப்பது, வகுப்பறையில் கற்பிப்பது, வகுப்பறை என்பது என்ன, வகுப்பறை சூழல் என்பது என்ன, இப்படி பல கேள்விகளை உள்ளடக்கியது தான் இந்த கற்பித்தல் செயல்முறை. இதையெல்லாம் புரிந்து கொண்டோம் என்றால் எந்த கேள்வி வேண்டாலும் நாம் எழுதலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்து கற்பித்தலுடைய முக்கிய பண்புகள். கற்பித்தல் என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல். இது கூட கேள்வியாக கேட்கிறார்கள், ஒரு கலை மற்றும் அறிவியல். எப்படி கற்பித்தல் கலையாகிறது? அது ஒரு ஆசிரியருடைய அவருடைய படைப்பும் தன்மையை பொறுத்து இருக்கிறது. அவருடைய கிரியேட்டிவிட்டி என்று சொல்கிறோமே, அதை ஒட்டி வருவது தான் அந்த கலை அனுபவம். அதே நேரத்தில் கற்பிப்பது என்பது அறிவியலாக இருக்கிறது. எப்படி அறிவியலாக இருக்கிறது? ஒரு ஆசிரியர் பல்வேறு யுக்திகளை கையாளுகின்றார், பல்வேறு மாடல் மாதிரி கற்பித்தல் மாதிரிகளை கைக்கொள்கின்றார். இவ்வாறு செய்கின்ற பொழுது அறிவியலாக மாறுகிறது. ஆகவே தான் தி டீச்சிங், கற்பித்தல் என்பது கலை மற்றும் அறிவியல், அறிவியலை உள்ளடக்கியது என்று சொல்கிறார்கள். இந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி, ஏற்கனவே கேட்டிருக்கிறார். அதே போல் இது மூன்று துருவ செயல்முறை என்று இதை சொல்வார். ஒரு காலத்திலே அதாவது இந்த குலக்கல்வி, குலக்கல்வி என்று சொல்ல முடியாது, அந்த பழைய இந்திய மரபின்படி அந்த ஆசிரியர் மாணவருக்குள்ள அந்த குருகுல கல்வி, சாரி என்ன, குருகுல கல்வியிலே ஆசிரியர் மாணவன் அந்த இரண்டு துருவங்கள் தான் அங்கே இருக்கும். ஆசிரியர் என்னென்ன சொல்கிறாரோ மாணவன் அதை கேட்டுக்கொள்வான். அதை இரு துருவ செயல்முறை என்று அதை சொல்லுவோம். அது இப்பொழுது நடைமுறையில் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது நாம் கற்பிப்பது மாணவர் மைய கற்றல், மாணவ மைய கற்பித்தல், அதுதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. ஆகவே எதையுமே மாணவனுடைய படிப்புக்கு ஏற்றாற்போல், அவன் கற்றுக்கொள்வதற்கு ஏற்றவாறு எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மூன்று துருவ செயல்முறை. ஆகவே நடுவில் அந்த மேல் பகுதியிலே அதான் மூன்று, ஒரு முக்கோணம் என்று கொண்ட மூன்று புள்ளிகள் இருக்கின்றன. அந்த மேல் இருக்கக்கூடிய புள்ளியிலே மாணவன் இருக்கின்றான், ஒரு பக்கம் ஆசிரியர், அடுத்து மூன்றாவது புள்ளியிலே சூழல்கள், என்வாயன்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த சூழல்கள், ஆசிரிய திட்டங்கள் அல்லது ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், மாதிரிகள், வழிமுறைகள், இது எல்லாமே வந்து அந்த மூன்றாவது புள்ளியிலே அடங்கும். ஆகவே இந்த இதைத்தான் மூன்று துருவ செயல்முறை என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் கேள்விகளை கேட்கப்படக்கூடிய ஒன்று தான். அடுத்து ஊடாடும் செயல்முறை. கற்பித்தல் என்பது ஊடாடும் செயல்முறை என்று சொன்னால், ஆசிரியர் மாணவனுக்கு இடையே பரஸ்பர தகவல் தொடர்பு இருக்க வேண்டும், அதைத்தான் ஊடாடும் செயல்முறை, இன்டராக்டிவ் ப்ரோசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதே போல் நனவான மற்றும் மயக்கமான செயல்முறை, அதாவது கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் டீச்சிங் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம். கான்சியஸ் என்று சொன்னால் அவனுக்கு புரியக்கூடிய சில விஷயங்கள் வந்து நேரடியாக சொல்ல வேண்டியது இருக்கு, பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நேரடியாக சொல்ல வேண்டும். சில அன்கான்சியஸ் என்று சொல்கிறோம், அன்கான்சியஸ், கான்சியஸ் அன்கான்சியஸ், சிலவற்றை அவன் மனதிலே போட வேண்டும், அவனாகவே அதை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக மதிப்பீடுகள், மதிப்பீடுகளை வந்து நாம் அவன் பிடித்து கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் கற்றுத்தர முடியாது நிச்சயமாக. ஆனால் மதிப்பீடுகளை பற்றி நான் பேசுகின்ற பொழுது அவனது மனதிலே அந்த உதாரணம், கொடுக்கக்கூடிய உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் அல்லது நான் பேசக்கூடிய அந்த முறை, இதிலிருந்து அவன் ஒரு அந்த நான் மயக்கமான நிலை என்று சொல்ல முடியாது, அன்கான்சியஸ் ஸ்டேட் என்று, அவனை தானாகவே, அதாவது எந்த விதமான வற்புறுத்தல் இல்லாமல் மனதில் சிலவற்றை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதைத்தான் இந்த அன்கான்சியஸ் செயல்முறை என்று நாம் சொல்கிறோம். அதே போல் ஆசிரியர் பணி என்பது ஆற்றல் மிக்க
பணி ஆற்றல் மிக்கது. ஆற்றல் மிக்கது என்று சொன்னால் சொல்லும் சொல் வெல்லும் சொல் என்று சொல்லுகிறோமே, அப்படி ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மாணவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்பதை இதை சொல்லுகிறது. ஆற்றல் மிக்க எஃபெக்டிவ் டீச்சர்ஸ், பணி சார்ந்த என்று சொல்லும்போது ப்ரொஃபஷனல் என்று சொல்லுவோம். ப்ரொஃபஷனல் என்று சொன்னால் பணி சார்ந்த என்று சொல்லுவோம். 24 மணி நேரம் பணி தான் ஆசிரியர் பணி. இதெல்லாம் கேள்விகளாக கேட்கக்கூடியது, ஏற்கனவே கேட்டது என்பதால் நான் சும்மா சாதாரணமாக உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். அதாவது ப்ரொஃபஷனல் அந்த என்று சொன்னால் 24 மணி நேரம் சேவை உள்ளம் கொண்ட ஆசிரியர்கள். 24 மணி நேரம் ஒரு ஆசிரியர் சொல்ல முடியாது, நான் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் நான் ஆசிரியர், அதற்கு பிற்பாடு நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், குடித்து விட்டு ரோட்டில் படுத்தாலும் என்னை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது என்று சொல்ல முடியாது. தெர் இஸ் அ கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபார் த டீச்சர்ஸ். ஏ டீச்சர் இஸ் அ டீச்சர் ஃபார் 24 hours. தட் இஸ் கால்டு ப்ரொஃபஷனலிசம். ப்ரொஃபஷனல் என்று சொல்லுகின்ற பொழுது சேவை சார்ந்த அது குறிப்பிட்ட திறமைகளை, அந்த ஆசிரியர் திறமைகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த திறன்களுடைய தொகுதியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மனிதன் தான் ஆசிரியர். ஆகவே அவருடைய பணி மிக சிறப்புமிக்க பணி என்று பார்க்கப்படுகிறது. அடுத்து தகவல் தொடர்பு திறன்களால் ஆதிக்கம் செலுத்துகிறது. முழுக்க முழுக்க மாணவனுக்கு தன்னுடைய தகவல் தொடர்பு திறன்களால் அவர் பாடம் சொல்லி தருகிறார், மாணவன் கற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே தகவல் தொடர்பு திறனை ஆசிரியர் வளர்த்து கொள்வது, அதற்காகத்தான் இந்த தகுதி தேர்வெல்லாம் நடத்துகிறார். கம்யூனிகேஷன் என்றே ஒரு அழகு இருக்கிறது. கம்யூனிகேஷன் எல்லாம் படித்து விட்டு அந்த தகவல் தொடர்பு அதில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன, ஒரு ஆசிரியர் எப்படி எந்த வகையெல்லாம் அவர் கற்று தேர வேண்டும் என்பதற்காகத்தான் அதையெல்லாம் இந்த பரீட்சை இந்த தேர்வில் கூட வைத்திருக்கிறார். ஆகவே இந்த தகவல் தொடர்பு என்பது மிக எளிதானது. அதாவது ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாணவரது மனதிலே எளிதாக அடைய வேண்டும். அது அடைந்தால்தான் அது ஆசிரியருக்கு வெற்றி, ஆசிரியருடைய கற்பித்தலுக்கு வெற்றி என்பதை இது சொல்லுகிறது. ஆகவே தகவல் தொடர்பு திறன்களால் ஆதிக்கம் செலுத்துவது கற்பித்தல். கற்றலை எளிதாக்குகிறது, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் லேர்னிங் என்று சொல்வார் ஆங்கிலத்தில். கற்றலையை, மாணவருடைய கற்றலை எளிதாக்குகிறது. அவனுக்கு பல குழப்பங்கள் இருக்கின்றன, அந்த குழப்பங்கள் இருக்கின்ற பொழுது பல எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லி கருத்துக்களை செவ்வனை அழகாக சொல்லி பல எடுத்துக்காட்டுகள், ஒற்றுமைகள் வேற்றுமைகள், பல உலகியலிருந்து பல உதாரணங்களை எல்லாம் சொல்லி கற்றலை எளிதாக்குவது, ஃபெசிலிட்டேட்டிங் த நாலேஜ் என்று சொல்வார். லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டிங் லேர்னிங், த டீச்சர் ஃபெசிலிட்டேட்ஸ் த லேர்னிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட். மாணவருடைய கற்றலை எளிதாக்குகிறார். அதேபோல் கற்பவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, தெரோபியூட்டிக் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மாணவன் வந்து நோயில்லாதவனாக கூட இருக்கலாம், அதாவது அறியாதவனாக இருப்பான், பல விஷயங்களை புரியாதவனாக இருப்பான், தவறுகள் செய்யக்கூடியவனாக இருப்பான். அந்த சமயத்தில் இந்த சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ், 1 மினிட் பூசை போயிருப்பார், இப்போ வந்துடுவார், திட்டாலும் போயிருப்பார், வந்துடுவாங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். அதாவது கற்பவர்களுக்கு சிகிச்சை என்று சொன்னால், அதாவது அவனுடைய மயக்கத்தை மாற்றுபவர் ஒரு ஆசிரியர். மாணவன் பல நிலைகளிலே துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான், அறியாதவனாக இருக்கின்றான், தவறு செய்யக்கூடியவனாக, அதையெல்லாம் திருத்தி அவனுக்கு சிகிச்சை அளிக்கின்றார், தெரோபீட்டிக், அவனை குணப்படுத்துகின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற ஆசிரியர். அதே தான் அந்த ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு கற்பித்தல், சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு கற்பித்தல் என்று சொல்லுகிறோம். அப்புறம் கற்றலை ஒத்திசைக்கிறது, அளவிடக்கூடியது. அதாவது கற்றல் எளிதாக செல்ல வேண்டும், அளவிடக்கூடியது. கற்பித்தல் என்பது அளவிடக்கூடியது, நன்றாக இருந்ததா நன்றாக இல்லையா, அது மாணவன் எளிதாக அவன் மதிப்பிட முடிய ஒரு ஆசிரியர், அளவிடக்கூடியது. குழந்தைகளுக்கு பதிலளிக்க உதவுகிறது. குழந்தைகளிடத்தில் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு ஆசிரியர் பதில் சொல்லி அவனுக்கு அறிவு விளக்கம் தருவது. சுற்றுச்சூழல், குழந்தையை தூண்டுதல், சுற்றுச்சூழல், அதாவது அவன் வகுப்பறையிலே சிறந்த முறையில் படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தருவது ஒரு நல்ல ஆசிரியர். ஆகவே சுற்றுச்சூழலை, சரியான சுற்றுச்சூழலில் இருந்து கற்பிக்க வேண்டும் என்பது. அடுத்து குழந்தையை தூண்டுதல், நல்ல வழிகளுக்கு தூண்டுதல், அவனை ஒரு மாணவனை பெரிய அளவில் உயர்த்துவதற்கு தூண்டுதல், பல்வேறு கதைகளை சொல்லுதல்,
பல்வேறு பெரியவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்லி அவனுக்கு அவனை உந்துதல், வாழ்க்கையினுடைய உயர்நிலைக்கு உந்துதல், குழந்தையை வழி நடத்துதல். இது ஒரு தொழில் என்று சொல்லுற தொழில்னா தொழில் என்று நாம் சொல்ல முடியாது, இது ப்ரொஃபஷன், அதாவது சேவை, முழு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில் என்று வேணால் சொல்லலாம். ஒரு அழைப்பு, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் ஆசிரிய தொழில், அதைத்தான் ப்ரொஃபஷன் என்று சொல்லுகிறோம். குழந்தையின் உணர்ச்சிகளை பயிற்றுவித்தல் என்பதும் இந்த கற்பித்தலை சார்ந்தது. அதாவது வெறுமனே பாடங்கள் அல்லது அறிவை மட்டும் சொல்லி கொண்டிராமல், கருத்துக்களை சொல்லிடாமல் கொண்டிராமல் குழந்தைகளை பக்குவப்படுத்துவது, உணர்வு பூர்வமாக அவனை நல்ல முறையிலே திசை திருப்புவது, அவனுடைய உணர்ச்சி, அதாவது சிறு வயதில் அந்தந்த வயதிற்கு ஏற்றால் கூட சில பண்பு நலன்கள் இருக்கும், அது தவறாக கூட இருக்கலாம். உதாரணமாக ஒரு குமர பருவத்தில் இருக்கக்கூடிய அடாலசன்ஸ் என்று சொல்கிறோமே, இந்த 13-16 வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்பொழுதும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார், கோபப்படுவார். அதையெல்லாம் ஒரு ஆசிரியர் வெறுமனை பாடம் மட்டும் சொல்லி கொண்டிருக்காமல் எப்படி அவனுடைய அந்த உணர்வுகளை அடக்கி சிந்தனையை பெருக்குவது என்பதையெல்லாம் அவனுக்கு பயிற்றுவிக்கல் தருவதும் தான் சிறந்த கற்பித்தல். ஆகவே குழந்தையின் உணர்ச்சிகளை பயிற்றுவித்தல். இந்த நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அனைத்துமே கேள்விகளாக வரும். ஒரு ஆசிரியருக்கு தேவையான முக்கியமான திறமைகள் என்று சொன்னால் பொருள் திறன், அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் காம்பிடென்சி என்று சொல்வார். பாடப்பொருளே அவர் புலமை பெற்றிருக்க வேண்டும். இப்போ A+2² என்பது சில சமயங்களில் ரொம்ப வித்தியாசமாக, இந்த இன்டர்வியூக்கு செல்கிறோம், ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கு நாம் செல்கின்ற பொழுது ரொம்ப விசித்திரமான எல்லாம் நடக்கும். அதாவது ஒரு ஆசிரியருக்கே இப்போ கணித ஆசிரியராக வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம், அவர் வந்து சூத்திரங்களிலே தெளிவற்றவராக இருக்க வேண்டும். அவர் அந்த மாஸ்டர் புலமை இல்லாவிட்டால் ஆசிரியர் தொழிலுக்கே வரக்கூடாது என்று கூட சொல்வார். அவரே தவறு தவறுகளாக கணக்கை செய்கிறார் என்று வைப்பார், அல்லது சூத்திரங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவறுதல்களாக அவர் எழுதி போட்டு கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரிடத்தில் அந்த பொருள் திறன் இல்லை. ஆகவே ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டிய முக்கியமான திறமை சப்ஜெக்ட் மேட்டர் மாஸ்டரி, அந்த பாடத்திலே புலமை பெற்றிருப்பவராக இருக்க வேண்டும். அதே போல் வழங்கல் திறன், ப்ரெசன்டேஷன் காம்பிடென்சி என்று சொல்வார்கள், அதாவது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எவ்வாறு மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வழங்குவது, ப்ரெசன்ட் பண்ணுவது, ப்ரெசன்டேஷன் காம்பிடென்ஸ். அப்புறம் முடிவெடுக்கும் திறன், அப்போதைக்கு அப்போது ஒரு வகுப்பறையில் அந்த 45 நிமிடத்திற்குள்ளாக கூட பல முடிவுகளை ஒரு ஆசிரியர் எடுக்க வேண்டியது, உடனுக்குடன் எடுக்கவில்லை, திடீரென்று மாணவர்கள் ஏதாவது ஒரு சில மாணவர்கள் தவறுகள் புரிவார்கள், சேட்டை செய்வார்கள், பாடம் எடுத்து கொண்டு போய் இடையிறார்கள், உடனுக்குடன் அவர் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அதைத்தான் இந்த முடிவெடுக்கும் திறன், அது ரொம்ப ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய ஒரு திறன். அதாவது நிர்வாக அளவிலே, வகுப்பறை நிலவிலே, சக ஆசிரியர்களோடு சேர்ந்து பல நிகழ்ச்சிகளை தயாரிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற பொழுதெல்லாம் இந்த முடிவெடுக்கும் திறன் என்பது மிகவும் முக்கியம். அதே போல் சமூக உணர்வு திறன், ஒரு ஆசிரியரை சோசியல் இன்ஜினியர் என்று தான் சொல்வார். கடைசியில் எதற்காக சொல்லிக் கொடுக்குறோம் என்று சொன்னால், ஒரு மாணவனை சமூகத்தில் ஈடுபடுத்துவதற்கு, சமூகத்திலே நல்லிணக்கத்தோடு வாழ்வது தான் அந்த கற்றலுடைய பயனாக இருக்கிறது. அதுவே சமூக உணர்வு திறனை பெற்றவராக ஆசிரியர் இருந்தால்தான் சமூக நலனில் அக்கறை கொண்ட மாணவனையும் உருவாக்க முடியும். அதுவே சமூக உணர்வு திறன் என்பதும் ஒரு முக்கியமான திறமை. அடுத்து கற்பித்தல் செயல்களுடைய கூறுகள் என்று பார்த்தால், அறிவுறுத்தல் இலக்குகள், அறிவுறுத்தல் இலக்குகள், இன்ஸ்ட்ரக்ஷனல் கோல்ஸ். ஒரு பாடத்தை பாடப்புத்தகத்திலே பார்க்கலாம், இந்த பாடப்புத்தகம் எதற்காக வடிவமைப்பட்டிருக்கு, அதனுடைய நோக்கம் என்ன, ஒவ்வொரு அளவுக்கும் என்ன நோக்கம் என்றெல்லாம் கொடுத்திருப்பார். இதைத்தான் அறிவுறுத்தல் இலக்குகள் என்று சொல்லுகிறோம். அடுத்து நடத்தை, இது பிஹேவியர் கான்செப்ட், நடத்தை கற்பித்தல் சேர்ந்த கூட நடத்தை இயல் என்று சொல்கின்ற பொழுது, உளவியல் சார்ந்து ஆசிரியர் எவ்வாறு வகுப்பறையில் நடந்து கொள்வது, மாணவனை எவ்வாறு நடக்க வைப்பது, மாணவன் எவ்வாறு நடந்து கொள்வது, அதை எப்படி அறிவுறுத்துவது என்பதெல்லாம் ஒரு கற்பித்தல் செயல்முறை கூறுதான். அடுத்தது கற்பித்தல் நடைமுறைகள், நிறைய மாதிரிகள் இருக்கின்றன, கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்றன, அதையெல்லாம் இணைத்து செய்யக்கூடியதான் அந்த கற்பித்தல் செயல்முறை. செயல்திறன் மதிப்பீடு, வெறுமனை கற்றுக்கொண்டிருப்பது கற்றுக் கொடுத்தவற்றை மாணவன் எவ்வாறு கையாளுகின்றான், அவனது சூழலிலே எப்படி பயன்படுத்துகிறான் என்பது செயல்திறன் மதிப்பீடு.
இதெல்லாம் கற்பித்தல் செயல்முறையுடைய கூறுகளாக இருக்கின்றன. அடுத்து ஆசிரியருடைய முழக்கங்கள், அதாவது ஸ்லோகன்ஸ் என்று சொல்கிறோமே, அதை பற்றி சொல்லலாம். அறிவை எடுத்துக்கொள்ளாதவரை கொடுக்க முடியாது, அறிவை பெற்றுக்கொள்ளாதவரை கொடுக்க முடியாது என்பதுதான் இதனுடைய சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்பது ஆசிரியருடைய முழக்கம், அது ஸ்லோகன் ஆஃப் அ டீச்சர். சட்டியில் இருந்தால் தான் அகப்பை, ஆகவே சட்டியில் நிறைய போட்டு வைத்திருக்க வேண்டும் பயிற்சி காலத்திலே. அறிவை எடுத்துக்கொள்ளாதவரை கொடுக்க முடியாது, அறிவை பெற்றுக்கொள்ளாதவரை அதை பிறருக்கு கொடுக்க முடியாது. அடுத்து மாணவர்களின் பார்வையில் விஷயத்தை பார்ப்பது என்பது இன்னொரு ஸ்லோகம். சீயிங் எவ்ரி திங் யூனோ ஹேவிங் த ஸ்டூடெண்ட் அஸ் அ சென்டர் என்று சொல்வார். மாணவனுடைய பார்வையில் அவன், ஒரு மாணவனுக்கு என்னென்ன கேள்விகள் வரும், அவன் எப்படி புரிந்து கொள்வான், அதற்கு ஏற்றாற்போல் எப்படிப்பட்ட மொழியை பயன்படுத்துவது என்பதையெல்லாம் ஒரு ஆசிரியர் மனதிலே கொள்ள வேண்டும். அதைத்தான் மாணவர்களின் பார்வையில் விஷயத்தை பார்ப்பது என்று சொல். அடுத்து மாணவர்களின் காதுகள் மூலம் விஷயத்தை கேட்பது என்று சொன்னால், அவன் எவ்வாறு கேட்கின்றான், அவன் என்ன கேள்வி கேட்கின்றான், எவ்வளவு புரிந்து கொள்ளுகிறான் என்பதன் அடிப்படையில் காரியம், அந்த செய்திகளை கருத்துக்களை கேட்பது, அந்த கருத்து தவறாக இருக்குமானால் அதை மாற்றுவது. அடுத்து மாணவர்களுடைய மனதின் மூலம் புரிதல், மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அந்த சூழ்நிலை, அவளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அந்த மனதை அடிப்படையாக கொண்டு அவனை புரிந்து கொண்டு பாடம் சொல்லித்தருதல், கற்பித்தல், இதையெல்லாம் இதுதான் இந்த ஆசிரியருடைய முழக்கங்கள் என்று சொல்ல முடியும். அடுத்து கற்பித்தலுடைய அதிகபட்சம், அதாவது அதிகபட்சம் என்று சொல்ல முடியாது, கற்பித்தலுடைய பிரின்சிபல், கொள்கைகள், கோட்பாடு, கற்பித்தலுடைய கொள்கைகள் என்று சொல்லலாம். தெரிந்தவற்றிலிருந்து தெரியாத நிலைக்கு செல்வது அது முக்கியமானது, அதாவது ஃப்ரம் நோன் ஃபேக்ட்ஸ் டு அன்னோன் ஃபேக்ட்ஸ், ஃப்ரம் சிம்பிள் ஃபேக்ட்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் ஃபேக்ட்ஸ், அதாவது எளிமையான கருத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கருத்துக்களுக்கு, விரிவான கருத்துக்களுக்கு, கொஞ்சம் அதிக செழுமை வாய்ந்த செறிவான அந்த கருத்துக்களுக்கு செல்ல வேண்டும். எடுத்த உடனே அந்த செறிவான கருத்துக்களுக்கு சென்றால் அவனுக்கு புரியாது. அதனால தான் இது கற்பித்தலுடைய ஒரு கொள்கையாகவே இருக்குது. தெரிந்ததிலிருந்து தான் தெரியாதவற்றை, ஒரு டாப்பிக்கை நாம், ஒரு தலைப்பை நாம் அவனுக்கு அறிவிப்பு செய்கின்ற பொழுது பல அவனுக்கு தெரிந்த உதாரணங்களை கொண்டு அதை சொல்லி அதற்கு பிற்பாடு பாடத்திற்கு நுழைய வேண்டும். அதைத்தான் தெரிந்தவற்றிலிருந்து தெரியாத நிலைக்கு செல்லுதல், எளிமையானது முதல் சிக்கலானது வரை தொடர்தல், எளிதான விஷயங்களிலிருந்து கடினமான விஷயங்களுக்கு செல்லுதல், குறிப்பிட்டதிலிருந்து பொதுவான நிலைக்கு, சில எக்ஸாம்பிள்ஸை எல்லாம் வைத்து ஒரு உண்மையை சொல்லுதல்னு அர்த்தம், எடுத்துக்காட்டுகளை கொண்டு உண்மையை சொல்லுதல், காலவரையின்றி இருந்து திட்டவட்டமாக தொடர், அதாவது காலவரையின்றி என்று நான் சொல்வதற்கில்லை, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அந்த பொதுவான நிலை, அதை குறிப்பிட்டதிலிருந்து பொதுவான நிலை என்று சொன்னால் காலவரையின்றி என்று இருந்து திட்டவட்டமாக தொடர், முதல் துவக்கத்தில் பல விஷயங்களை சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாடத்தினுடைய திட்டத்திற்குள்ளே நுழைதல், அனுபவத்திலிருந்து பகுத்தறிவுக்கு செல்லுதல், உலகியலிருந்து தர்க்கத்திற்கு செல்லுதல், அதாவது அனுபவத்தை பல அனுபவங்களை கொண்டு அந்த கருத்துக்குள் நுழைதல், அப்புறம் உலகியல், உலகியல் என்று சொன்னால் அந்த மாணவனுடைய தன்மை என்ன, அவன் எந்த நிலையில் இருக்கிறோம், அந்த நிலையிலிருந்து அவனை பகுத்தறிவுக்கு, கருத்தினுடைய அந்த ஆழத்திற்கு அழைத்து செல்லுதல், முழுமையிலிருந்து பகுதியில் செல்லவும், அதாவது ஒரு பாடத்தை தொடங்குகிறோம் என்று சொன்னால் அந்த பாடம் எதை பற்றி இருக்கிறது, அதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதில் முழுமையாக முதலில் சொல்லிவிட்டு அப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு கருத்தையும் விளக்கி சொல்வது என்பதுதான் முழுமையிலிருந்து பகுதிகளுக்கு செல்வது, ஃப்ரம் த ஹோல் டு த பார்ட்ஸ். அப்புறம் அருகிலிருந்து வெகு தூரம் செல்வது என்றால், அருகில் இருக்கக்கூடிய உதாரணங்கள், அவனுக்கு தெரிந்த உதாரணங்களை கொண்டு பெரிய விஷயங்களுக்கு, உண்மைகளுக்கு செல்வது, இதெல்லாம் கற்பித்தலுடைய கொள்கை கோட்பாடுகளாக இருக்கின்றது. உண்மையிலிருந்து, ஒரு உண்மையிலிருந்து அதை டிடெக்டிவ் அப்ரோச் சொல்லுவோம், இப்போ ஃபார்முலாவில் அப்படித்தானே, சூத்திரத்திலிருந்து எடுத்துக்காட்டு சில கேள்விகளை கேட்டு அந்த சூத்திரத்தை பயன்படுத்துகிற முறையை நான் சொல்லுகிறோம், அதைத்தான் உண்மையிலிருந்து பிரதிநிதிக்கு செல்வது, பகுப்பாய்விலிருந்து தொகுப்புக்கு செல்வது, இது எல்லாமே வந்து கற்பித்தலுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்று சொல்ல முடியும். கற்பித்தல் கட்டங்கள், ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங் என்று இருக்கிறது, படிகள், கற்பித்தலுடைய படிகள் மூன்று விதமாக அதை சொல்வார், அதாவது ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ், இன்டராக்டிவ் ஃபேஸ், போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ்.
பிரியாட்டிகள், அதாவது கற்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, முதல் எடுத்த உடனே மாணவனுடைய பின்னணியை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னணியை தெரிந்து கொண்ட பிற்பாடு கற்றலுடைய நோக்கத்தை அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை, அதற்கு நோக்கத்தை மட்டுமல்ல எந்த முறையிலே நுணுக்கத்திலே அவர் சொல்லித்தரப் போகிறார், இதைத்தான் ப்ரீ ஆக்டிவ், அதாவது கற்பிப்பதற்கு முன்பாக ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலைகளைத்தான் ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ் என்று சொல்லுகிறோம். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது நோக்கங்களை எல்லாம் வரையறுத்துக் கொள்வது, மாணவனுடைய தன்மையெல்லாம் என்ன என்று பார்த்து இவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், எந்த முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை பார்ப்பது அந்த ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ். அப்புறம் இன்டராக்டிவ் ஃபேஸ் என்பது உண்மையிலேயே கற்பிப்பது, இந்த கற்பித்தல் நடைமுறை, அதைத்தான் இன்டராக்டிவ் ஃபேஸ் என்று சொல்வார். மாணவனை வந்து முதலில் அந்த பாடத்தை பொறுத்தளவு எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறது தெரியவில்லை, டயக்னோசிஸ் அவனுடைய குறைகள் என்ன என்பதை முதலில் அறிவது, அதற்கான திட்டமிட்டு அவனை சில செயல்பாடுகளில் இறங்குவது, மாணவனுடைய அந்த ஃபீட்பேக் எந்த அளவுக்கு படிக்கிறான் படிக்கவில்லை என்பதை அந்த பின்னூட்ட தகவலை எல்லாம் பெற்றுக்கொள்ள, இது எல்லாமே கற்பித்தலிலே ஆகும். அந்த கற்பித்தல் என்ற வந்து அந்த இன்டராக்டிவ் ஸ்டேஜில் இருக்க அந்த கற்பித்தலில் நடைபெறக்கூடியது இது பூரா. மாணவனுடைய குறைகள் என்ன இருக்குது, என்னெல்லாம் இருக்க முடியும், அதை நினைத்து கொண்டு ஒரு ஆசிரியர் கற்பித்தல், அதுக்கான வழிமுறைகளை அவர் பின்பற்றுதல், எப்போ என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் புரிந்து கொள்வான், அவன் அதுக்கு பின்பாடி புரிந்து கொண்டானா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான ரியாக்ஷன், இது அல்லது ஃபீட்பேக் பின்னூற்ற தகவல் என்று சொல்கிறோமே அது, அதெல்லாம் இந்த ரெண்டாவது ஃபேஸ், இன்டராக்டிவ் ஃபேஸ், மாணவனோடு உள்ளுகிற அந்த பரஸ்பர தொடர்பிலே வகுப்பறைக்குள்ளே நடைபெறக்கூடிய ஒரு செயல் தான் இன்டராக்டிவ் ரியல் கற்பித்தல். அங்கே தான் கற்பித்தல் நடக்குது, இது வந்து இடையில. அடுத்து இந்த கற்பித்தலுக்கு பின்பாக ஒரு விஷயம் நடக்குது, அதுதான் போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ் என்று சொல்லுவாங்க. போஸ்ட் ஆக்டிவ்னா கற்பித்தலுக்கு பின்பாக, அதில் என்ன பார்க்குறோம், எவால்யூஷன் மதிப்பீடு செய்யுது, ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், ஓரல் டெஸ்ட் வைக்கிறோம், அல்லது ஒரு சில கேள்விகளை கொடுத்து அல்லது ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ் கொடுத்து அவனை எவ்வளோ தூரம் புரிந்து கொண்டான் என்பதை பார்க்கிறோம். இது வந்து போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ், கற்பித்தலுக்கு பின்னால் நடக்கக்கூடியது மதிப்பீடு, தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ள, இதை ஒட்டி நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த அடிப்படையான கருத்துக்களை சாதாரணமாக புரிந்து கொண்டாலே போதும், அவை எவ்வளவு ஆழமாக கேள்வி கேட்டாலும் நம்மால் அதை கண்டுகொள்ள முடியும் என்பதற்காகத்தான் நான் இந்த முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே அங்கே இருக்கிறது போல நான் சொல்லிவிட்டேன், அதாவது சிலபஸில் இருக்க மாதிரி ஒரு நீண்டது ஒரு கட்டுரையாகவே உங்களுக்கு அதை வடிவமைத்து அதை நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் அதை பார்த்திருக்கிறீர்கள். நான் இப்போது சொல்லி கொண்டிருப்பது கொஞ்சம் அதையெல்லாம் பார்த்து சிரமப்படுகிறவர்களுக்கு நிறைய வாசிக்க வேண்டுமே என்று நினைக்கப்படுவதற்கு இந்த எளிய முறையை நான் கையாளுகிறேன். அதாவது கற்பித்தல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் எளிதாக சொன்னால் அது கூட போதும் என்ற அளவிலே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த போஸ்ட் ஆக்டிவ் மூன்று விஷயங்கள் இருக்கின்றன, ப்ரீ ஆக்டிவ், இன்டராக்டிவ், போஸ்ட் ஆக்டிவ், அதில் இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதைத்தான் கற்பித்தல் கட்டங்கள், ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங் என்று சொல்லுகிறோம். அடுத்து கற்பித்தலுடைய நோக்கங்கள் என்ன, அறிவை பெறுவதற்கு, திறன்கள் மற்றும் திறன்களை வளர்ப்பதற்கு, ஆர்வத்தை வளர்ப்பதற்கு, மாணவர்களுடைய சிறந்த மனோபாவத்தை, சிறந்த மனநிலையை வளர்ப்பதற்கு, ஆரோக்கியமான மனநிலையை வளர்ப்பதற்கு என்று கூட சொல்லுறது கற்பித்தலுடைய நோக்கம். மாணவர்களுக்கு அறிவை கொடுப்பது, அவர்களிடத்தில் திறன்களை வளர்த்துக்கொள்வது, ஸ்கில்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆர்வத்தை வாழ்க்கையில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவது, அல்லது கருத்துக்களிலோ பாடங்களிலோ அல்லது வாழ்க்கையிலோ அவன் செய்ய செய்ய அவற்றை இருக்கக்கூடிய திறமைகளிலோ ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி வளர்ச்சியுறச் செய்வது. அடுத்து சிறந்த மனநிலையை அவர்களிடத்திலே வளர்ப்பது, ஆரோக்கியமான ஒரு மனநிலையை வளர்ப்பது, இதெல்லாம் கற்பித்தலுடைய நோக்கங்களாக நாம் சொல்ல முடியும். ஆகவே திறமை என்பது சில வகையான செயல்திறனை உள்ளடக்கியது. திறமை என்பது கொடுக்கப்பட்ட செயலை எளிதாகவும் துல்லியமாகவும் செய்யும் திறன், அதைத்தான் திறமை என்று சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட ஒரு செயலை எளிதாகவும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அதே நேரத்தில் துல்லியமாகவும், கரெக்ட்னஸ் என்று சொல்லுகிறோமே, சரியாகும், துல்லியமாகவும் சரியாகவும் செய்வது என்று, இதைத்தான் சைக்கோமோட்டார் செயல்பாடு என்று சொல்லுகிறோம். அதாவது படிப்பதை அவன் பயன்படுத்துகிறான், சைக்கோமோட்டார் டொமைன் என்று கூட சொல்கிறோம். சைக்கோமோட்டார் செயல்பாடுனா புலன் இயக்க செயல்பாடு என்று அர்த்தம். அதாவது வரைவதை பற்றி ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறார், அவன் பையனே வரைந்து வரைகின்றான் சில படங்களை என்று சொன்னால் அவன் இந்த சைக்கோமோட்டார் செயல்பாடில் இருக்க உடல் இயக்க தளத்திலே அவன் இருக்கிறான் என்று அர்த்தம். இது திறமை.
திறமை என்று சொன்னால் சைத்தோமோட்டார், சில விஷயங்களை அவனாகவே செய்வது, கைகால் அசைவுகளை கொண்டு செய்வது, இது எல்லாமே திறமை, செயல்திறனை உள்ளடக்கிய. அடுத்து கற்றல். கற்றல் என்பது இது நடத்தையில் ஒப்பீட்டளவில் முற்போக்கான மற்றும் நீடித்த மாற்றங்களை கொண்ட விளைவுகளை உண்டாக்கும். கற்றல் என்பது நடத்தை என்ற ஒப்பீட்டளவில் முற்போக்கான மற்றும் நீடித்த நிலையான மாற்றத்தை உருவாக்குவது தான் கற்றல். அதாவது ஒரு நாள் முழுக்க பல பாடங்களை கற்றுக்கிறான் என்றால் நிச்சயமாக அவர் அறிவிலே வளர்ந்திருக்கிறான், அதான் கற்றல். அதாவது நீடித்த மாற்றம் அவரிடத்தில் ஏற்படும். ஒரு நாள் இருக்க ஒரு வருடம் படிக்கிறான், ஒரு 6 வருடங்கள் உயர்நிலை பள்ளியிலே மேல்நிலை பள்ளியிலே படிக்கிறான் என்று சொன்னால் அந்த 6 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவின் தொகுதியிலே அவன் பலவற்றை அவன் புரிந்திருக்கிறான், தெரிந்திருக்கிறான். இந்த நிலை நீடித்த இந்த மாற்றத்தை தான் கற்றல் என்று சொல்லுகிறோம். சுற்றுச்சூழலுடைய தொடர்பு என்று பார்க்கிறோம். கற்றல் என்பது ஒரு தழுவல் செயல்முறை அனுபவத்தை தழுவல் செயல்முறை அனுபவத்தை வளப்படுத்துதல். கற்றல் என்பது ஒரு தழுவல் செயல்முறை. அதாவது அந்த இடத்தினுடைய சூழ்நிலையிலே ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரு அதை அவன் தனக்கே உரித்தான முறையில் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தழுவல் செயல்முறை. இது வந்து ஒரு அனுபவத்தை வளப்படுத்தும். கற்றல் சூழலுடைய தொடர்பு என்று பார்க்கும்போது அனுபவத்தை வளப்படுத்துவதாக அமைய வேண்டும் கற்றல். கற்றல் என்பது நடத்தையினுடைய மாற்றமாகும் என்று ஜேஎஃப் ட்ராவல் சொல்கிறார். கற்றல் என்பது நடத்தையின் மாற்றம். ஒரு கருத்துக்களை படித்துக் கொள்கிறான், ஒரு திறனை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஏன் ஒரு மேடையிலே ஒரு நடனம் அவன் புரிகின்றான் என்று சொன்னால் கூட அவன் வளர்ச்சி அடைகின்றான். பல பேருக்கு முன்னால் ஒரு தைரியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். பல சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொல்கிறோமே, பை ப்ராடக்ட் என்று சொல்கிறோம், அதெல்லாம் அவனிடத்தில் அந்த உலகியல் சார்ந்த திறன்கள் எல்லாம் வந்து விடுகின்றன. ஆகவே கற்றல் என்பது நடத்தையினுடைய மாற்றம் என்று ட்ராவல் சொல்லுகிறார். கற்றல் என்பது நுண்ணறிவு, இட்ஸ் இன்டெலிஜென்ஸ். கற்றல் என்பது அறிவு சார்ந்த ஒரு விஷயம், நடத்தை அது அவனுடைய நடத்தை சார்ந்த ஒரு விஷயம். அதாவது உள்ள ஆன்ம நிலைகளிலே மாற்றம், அதாவது ஆல்ரவுண்ட் டெவலப் என்று சொல்லுகிறோமே எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி, அதைத்தான் இந்த நடத்தை என்று சொல்லுகிறோம். ஒரு கருத்து, இந்த கற்றல் என்பது ஒரு கருத்து, உந்துதல், மோட்டிவேஷன், அவனை உயர செய்வதற்கான ஒரு உந்துதல். இந்த கலவையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் கற்றல். ஆகவே நுண்ணறிவு இருக்கிறது, நடத்தை இருக்கிறது, கருத்து இருக்கிறது, உந்துதல் இருக்கிறது, வாழ்க்கை, இது எல்லாம் சேர்த்த ஒரு கலவையில் இந்த கலவையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் கற்றல் என்று சொல்லுகிறோம். கற்றல் என்பது சரி செய்தல். இது ரொம்ப சுறுசுறுப்பானது, புத்திசாலித்தனம் நிறைந்தது, நோக்கம் உள்ளது, ஒழுங்கமைக்கும் அனுபவமாக இருக்கிறது. தன்னையே ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு கற்றல் தேவைப்படுகிறது. தனிநபர் மற்றும் சமூகம், சமூகத்திலே தனிநபர் எவ்வாறு இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கற்றல் நமக்கு இந்த கற்றல் நமக்கு தருகிறது. அடுத்து கற்றல் என்பது வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது, க்ரோத், ஒரு மாணவனுடைய வளர்ச்சி, மேம்பாடு. சுற்றுச்சூழலுடைய விளைபொருளாக இருக்குது, அந்த உலக சுற்றுச்சூழலுடைய ஒரு கான்சிக்வன்ஸ். அந்த இடத்துல அவன் படித்து கொண்டு அந்த இடத்துல இணக்கமாக வாழ்கிறான் என்பதற்கான ஒரு கான்சிக்வன்ஸ், விளைபொருளாக அது இருக்கிறது. அவுட்கம், அவுட்கம் என்று சொல்கிறோம், விளைவு. அவன் கற்றல்னால் ஒரு விளைவு ஏற்படுகிறது என்று சொல்லுகிற மாதிரி, ஏன்னா கற்றல் உண்மையான கற்றல் என்பது ஒரு விளைவை, நல்ல விளைவை ஏற்படுத்தும். கற்றலுடைய தூண்கள் என்று சொல்லுகிறது சிலவற்றை சொல்லலாம். அரிய கற்றல் என்பது இன்ஃபர்மேஷன். மனிதன் வாழ்வதற்கு எவ்வளவோ புதிய புதிய விஷயங்களை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துறையில் அவன் முன்னேற வேண்டுமானால் அந்த துறையை பற்றிய அறிவு, அதனுடைய மொழி, அதில் இருக்கக்கூடிய அதனுடைய வடிவங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பமான விஷயங்கள் அனைத்தையும் அவன் தெரிந்து கொள்வது அரிய கற்றல். அடுத்தது செய்ய கற்றல் என்று ஒரு இருக்கிறது, ஸ்கில் டெவலப்மெண்ட். தான் படித்தவற்றை எவ்வாறு செய்வது, வரைவது, எழுதுவது, திட்டம் போட்டு அதை எவ்வாறு செயல்படுத்துவது, செய்ய கற்றல். அடுத்து ஒன்றாக வாழ கற்றுக்கொள்வது, அது ரொம்ப முக்கியமானது. கற்றலுடைய தூண்கள் என்று சொல்லும்போது ஒன்றாக வாழ கற்றல், இல்லாவற்றால் கற்றலினால் பயனில்லை. கற்றல் என்பது அனைவரோடும் இணைந்து உலகத்தில் இணக்கமாக வாழக்கூடிய ஒரு முறை, உலகத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு முறை என்றதால் ஒன்றாக வாழ கற்றுக்கொடுப்பது கற்றலுடைய தூணாக இருப்பது. அல்லது இருக்க கற்றுக்கொள்வது, டு பி என்று சொல்வார்.
அதாவது உள்ளதை வைத்து நல்லதை செய்தல், இருக்க கற்றுக்கொள்ளுதல், அதாவது இந்த பேராசை பெருநஷ்டம் போன்ற அந்த நிலை இல்லாமல் தான் படித்தவற்றை சரியாக பயன்படுத்தி தனது குடும்பத்திற்கும் உலகிற்கும் நன்மை புரியக்கூடியவனாக மாற்றுவதுதான் இருக்க கற்ற டு பி அப்படிங்கிற ஒரு ஃபிலோசாபிக்கல் கான்செப்ட், ஒரு தத்துவ ரீதியான ஒரு கருத்து. இருக்க கற்றுக்கொள்வது அதாவது அலைபாயக்கூடிய மனத்தை பற்றிராமல் திடமான மனதுடன் அவன் ஆர்வத்துடன் உந்துதல் உந்து சக்தியோடு வாழக்கூடிய ஒரு நிலையைத்தான் இருக்க கற்றுக்கொள்வது என்று பார்க்கிறோம். அதாவது தவறான போக்குகளோ தவறான உணர்வுகளோ ஆட்கொண்டு விடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான நிலையிலே ஆக்கப்பூர்வமாக இருத்தல் என்பதைத்தான் இந்த ஒரு தத்துவ நிலை சொல்வது இருக்க கற்றுக்கொள்வது. அடுத்து கற்பித்தலை பாதிக்கும் காரணிகள் என்று பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் காரணி, அவருடைய பாலினம், ஆணா பெண்ணா என்பது கூட ஒரு காரணியாக இருக்க முடியும். வயதுக்கு மூத்தவர் ஒரு இளைய வயது ஆசிரியர், முதிய வயது ஆசிரியர், ஆளுமை, ஒரு ஆசிரியருடைய ஆளுமைத்தன்மை, சமூக பொருளாதார நிலை, ஆசிரியருடைய அறிவுத்திறன், இவை எல்லாமே வந்து ஆசிரியர் காரணம். இது எல்லாமே மாணவனை பாதிக்கும். அதாவது இப்போ ஒருவர் வந்து சமூக பொருளாதார நிலையில் மிக உயர்ந்த ஒரு ஆசிரியர் என்று வைத்துக்கொள்வோம், பணக்கார நிலையிலே வருகிறார் என்று சொன்னால் ஒரு ஏழை மாணவனை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது நிச்சயமாக மாணவனை பாதிக்கும். அதைத்தான் நீங்கள் சொல்லுவார் ஆசிரியர் காரணியில் அதை சொல்லுவார். அதே போல் மொழி இருக்கிறது, அறிவுறுத்துகின்ற தன்மை இருக்கிறது, அணுகுமுறைகள், ஒரு ஆசிரியருடைய அணுகுமுறை இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, அவருடைய குவாலிஃபிகேஷன், தகுதி, எவ்வளோ படித்திருக்கிறார், பல பாடங்களை படித்த வித்தகராக இருக்கிறார், இதெல்லாம் வந்து அவருடைய அதை மாணவனை பாதிக்கக்கூடிய, கற்பித்தலை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கின்றன. அல்லது பயிற்சி, ஆசிரியர் எவ்வளோ பயிற்சி பெற்றிருக்கிறார், பயிற்சியில் மிகச் சிறப்பாக அவர் செய்திருக்கிறாரா, பயிற்சியை முழுமையாக பெற்று பல திறன்களை உடையவராக இருக்கிறாரா என்பதெல்லாம் மாணவனை பாதிக்கும். அது கற்பதிலே கற்பித்தலை பாதிக்கும் காரணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஆசிரியர் காரணி. மாணவர் காரணி என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஏழை, வசதி இல்லாத ஒரு மாணவன், நடந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து வந்து சோர்வோடு வரக்கூடிய ஒரு மாணவன், இதெல்லாம் வந்து மாணவர் காரணி. அவன் படித்து கொள்ளா, சரியான முறையில் படிக்காத பல காரணங்கள் இருக்கின்றன. அதே போல் குடும்ப பின்னணி, வீட்டில் படித்த படிக்காதவங்க இருக்கலாம், அவர்கள் படிப்பை பற்றி எதையுமே அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியாத ஒரு நிலை இருக்கும், அதெல்லாம் குடும்ப பின்னணி. சிலார் குற்றம், அது இடத்தினுடைய சூழ்நிலையில் சில தவறான பழக்க வழக்கங்களை சில மாணவர்கள் பெற்றுக்கொள்வார் என்றால் அது சிலார் குற்றம். இதையெல்லாம் மாணவர் காரணி. அல்லது மோசமான ஐக்கியூ என்று சொல்லுவோம், ஐக்கியூ அதாவது அந்த குடும்பத்தில் அவன் அந்த இடத்துல வந்து எந்த விதமான அறிவு சார்ந்த விளக்கம் பெறாத அளவிற்கு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய ஐக்கியவே ரொம்ப குறைவாக இருக்கும். ஐக்கியம் என்று சொல்லுவோம் இன்டெலிஜென்ட் கோஷன்ட், ஏன்னா அந்த அறிவு விகிதம் இருக்கிறது, அதுவே ரொம்ப குறைவாக. அதாவது அவனுடைய மூளையில் சில தவறுகள் இருக்குது, சின்ன வயதிலே மென்டல் ரெட்டார்ட்னஸ், பிறந்த சமயத்திலே சில நரம்பு கோளாறுகள் இருக்கிறது என்று சொன்னால் அதெல்லாம் இதில் சேரும், ஐக்கியூவில் சேரும், அதனால் அவன் படிக்க முடியாமல் இருக்கும், நரம்பு கோளாறுகளால் அவர் சில புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருக்கும். இது எல்லாமே சில ஐக்கியூ என்று சொல்லும், ஐக்கியூ என்று சொல்லுகின்ற பொழுது நுண்ணறிவு இருக்கிறது, சராசரி இருக்கிறது, மோசமான ஐக்கியூ என்று மிகுந்த 140-120 மேல் உள்ள அந்த ஐக்கியூவை அவன் சிறந்த மாணவன், அறிவில் சிறந்த மாணவன் சொல்லும். 140 மேல் உள்ள மாணவனை ஐக்கியூவில் அவனை என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் ரொம்ப மேம்பட்ட சிறப்பு மாணவன் என்று சொல்லுகிறான், அவன் மிகுந்த திறமையுடைய மாணவன் என்று, கிப்டட், மோஸ்ட் கிப்டட் சைல்டு என்று சொல்லுவார். அதே போல் கீழே இப்போ 25 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு முட்டாள்தனமான ஒரு மாணவனாகத்தான் அவன், அதாவது எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன் என்பது, மூளை திறன் என்பது இருக்காது ஒரு 25 ஐக்கியூ உள்ள ஒரு மாணவன். இதைத்தான் இந்த ஐக்கியூ, மோசமான ஐக்கியூ அல்லது நல்ல ஐக்கியூ என்றெல்லாம் நாம் இதனை சொல்லுகிறோம். அடுத்து மாணவர் காரணியில் சொல்லிவிட்டால் பள்ளி காரணியில் இருக்கிறது, பள்ளியுடைய இருப்பிடம், நகர்ப்புறத்தில் இருக்கிறது அல்லது கிராமப்புறத்தில் இருக்கிறது, அந்த அதற்கு ஏற்ற போன்ற சில சூழல், அதுவுமே கற்றலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவன் பலவற்றை அவன் பார்க்க முடிகிறது, நேரடியாக பல இடங்களுக்கு சென்று அவன் கற்றுக்கொள்ள முடிகிறது. கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நகர்வு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் அவன் கற்றலை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கலாம். அதே போல் ஆசிரியருடைய ஆதாரம் மற்றும் சமூக, ஆசிரியர் எந்த அளவிற்கு மாணவனை அன்பு செய்கிறார்,
அல்லது சமூக நிலை எப்படி இருக்கிறது. அவன் சில சமயத்தில் நாம் இதெல்லாம் பார்க்க, சாதி சமய வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது, அதற்கு அதெல்லாம் கற்றலை பாதிக்கக்கூடிய விஷயம். அதே போல் கற்றலை பாதிக்கும் உள் வகுப்பறை காரணங்கள் இருக்கின்றன. இலக்குகள், இலக்குகள் சரியாக இருக்க வேண்டும். இலக்குகள் சரியாக இல்லாவிட்டால் சரியாக கற்பிக்க முடியாது. அதே போல் முயற்சி, மாணவன் முயற்சி பெற வேண்டும், ஆசிரியர் முயற்சி செய்ய வேண்டும். ஆர்வம், நிச்சயமாக ஆர்வம் மாணவனுக்கு இருந்தால்தான், டிஸ்பொசிஷன் என்று சொல்வார், அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆவல் இருந்தால்தான் ஆசிரியர் சொல்வதை அவன் கேட்பான். இல்லை என்று சொன்னால் அது கிளாஸே ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் அமையும் அந்த வகுப்பறை. அதே போல் கவனம், கவனம் அந்தந்த நிலைக்கு ஏற்ப கவனம் செலுத்த வேண்டும். கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய நுட்பங்களை ஆசிரியரும் வைத்திருக்க வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் மாணவனும் கொஞ்சம் கவனம், கவனத்துடன் இருக்கக்கூடிய அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போன்ற அந்த கவனத்திறன் என்பது இருக்க வேண்டும், அதை ஆசிரியர் உருவாக்க வேண்டும். பயிற்சி, அவனுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுப்பது, எழுத சொல்வது, வாசிக்க வாசித்தல் பயிற்சி என்றெல்லாம் பார்க்கின்றோம். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் கூட ஒரு பேசேஜை எடுத்து பொது இடங்களில் வாசிக்க முடியாத ஒரு நிலை இருப்பதை பார்த்து உண்மையிலே பரிதாபப்பட வேண்டிய ஒரு நிலை. பொதுவாகவே அப்படி இருக்கிறது, அதாவது வகுப்பு கீழ் வகுப்புகளிலே கல்லூரிகளிலும் இல்லை, மிகச்சிறந்த கல்லூரிகளிலே நகர்ப்புற கல்லூரிகளிலே அதுக்கான பேச்சுத்திறன் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலோ அல்லது கல்லூரிகளிலோ பார்த்தாலும் கூட அவர்களை வாசிக்க சொன்னாலும் ஒரு பப்ளிக் பிளேஸில், ஒரு சர்ச்சிலே வைத்து கொள்வோமே ஒரு வாசகத்தை கொடுத்து பைபிள்லேருந்து வாசிக்க சொல்கிறார்கள் என்றால் அப்படி திறனுகிறார்கள். இப்போது முந்தைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை, சமீப காலத்தில் இதையெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் பயிற்சி, சரியான பயிற்சி பெற்றுக்கொண்டால்தான் அந்த கற்பித்தல் சிறப்பாக இருக்கும். பயிற்சியும் ஆசிரியர் கொடுக்க வேண்டும், அதுவே. அடுத்து தகுதி, மனோபாவம், உணர்ச்சி காரணங்கள் இருக்கின்றன, வேகம், துல்லியம், ஸ்பீடு எந்த அளவுக்கு கரெக்டாக செய்கிற, இது எல்லாமே வந்து கற்றலை பாதிக்கக்கூடிய உள் வகுப்பறை காரணிகளாக இருக்கின்றன. அப்புறம் கற்றல் நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ், அது கூட அவனு ஆர்வத்தை தூண்டக்கூடிய கற்றல் நடவடிக்கை இருந்தால் தான் அவன் கற்றுக்கொள்ள முடியும். சோதனை, போதுமான அளவிற்கு அவனுக்கு அந்த பயிற்சிகள் தருதல், சோதனைன்னு சொல்லும் பொழுது அந்த வகுப்பில் நடத்தக்கூடிய அந்த தேர்வுகள், இது எல்லாமே வழிகாட்டல், சரியான சாதனங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது அறிவியலை படித்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு தேவையான அந்த லேப் வசதி என்று சொல்கிறோமே, அதெல்லாம் அவன் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இருந்தால்தான் அந்த கற்றல் என்பது சிறப்பாக இருந்தால் உள்காரணிகள் என்று நாம் சொல்லுவோம். அடுத்து கற்றல் மற்ற காரணங்கள், வயது, கவனிப்பு, செறிவு, உடலியல் நிலைகள், வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த இன்ப துன்பங்கள், லைஃப் பென்ஸ் என்று சொல்கிறோமே, இது எல்லாமே வந்து காரணிகளாக அமையும். வெற்றி தோல்வி பற்றிய அறிவு, அந்த படிப்பினுடைய முக்கியத்துவம், செய்ய இருக்கின்ற அந்த பணியினுடைய முக்கியத்துவம், இதெல்லாம் அவன் தெரிந்திருந்தால் தான் கற்றல் என்பது மிக அருமையாக இருக்கும். கவலை மற்றும் பொருத்தமற்ற உணர்ச்சி இல்லாது, இது எல்லாமே சேரும். கவலை இருந்தால் கூட படிக்க முடியாது. கற்பித்தலே ஹெர்பாஷியன் ஸ்டெப்ஸ் என்று இருக்கிறது, இதை அடிக்கடி கேட்பார்கள். அதாவது ஹெர்பாஷியன் ஸ்டெப்ஸ் என்று சொல்லுகின்றது கற்பித்தல, எது முதல்ல வரணும், எது பின்னால் வரணும், கடைசியில் என்ன வரணும், அந்த லிஸ்ட் வரிசை கிரமமாக நமக்கு தெரிய வேண்டும். இது அடிக்கடி தேர்வில் வரக்கூடிய ஒன்று. தயாரிப்பு, ஐந்து படிகள் இருக்கின்றன. தயாரிப்பு, தயாரிப்பு என்று சொல்லும்போது நோக்கங்கள், இலக்குகள், இதெல்லாம் சரியாக அமைத்துக் கொள்ளுதல். தன் விளக்க காட்சி, எவ்வாறு அதை வழங்குவது, அதை போன்ற விஷயம். சங்கம், சங்கம் என்பதல்ல, மாறாக இது ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் என்பது அந்த கருத்துக்களை எல்லாம் எவ்வாறு வடிவமைத்து கொடுப்பது என்ற ஆர்கனைசேஷன். அனாலிசிஸ், சிந்தசிஸ், பகுத்து தொகுத்து அப்படி கருத்துக்களை எல்லாம் கோர்வையாக சொல்வது எப்படி என்பது தான் அந்த மூன்றாவது. சங்கம் எல்லாம் ஆர்கனைசேஷன், கருத்துக்களை ஒன்றுபடுத்துதல். அடுத்து ஒருங்கிணைப்பு, பல எடுத்துக்காட்டுகள் இதையெல்லாம் வைத்து ஒருங்கிணைப்பு செய்தல். கடைசியில் அப்ளிகேஷன், விண்ணப்பம் அல்ல, அது அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் சொன்னால் அது விண்ணப்பம் என்று தவறுதலாக டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. பயன்பாடு, இதையெல்லாம் செய்த பிற்பாடு அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. இதுதான் அந்த ஐந்து பணிகள் கற்பித்தல். முதல்ல இலக்குகள் சரியாக இருக்கணும், அடுத்து அதற்கான விளக்க காட்சி, அதை விளக்க காட்சி என்பது இந்த லெசன் பிளான்லாம் எழுதுகிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து எப்படி நடத்த போகிறோம் என்பதை பற்றிய அந்த விளக்க காட்சி. அடுத்து ஆர்கனைசேஷன், கருத்துக்களை எல்லாம் முதலிலிருந்து எப்படி லாஜிக்கலாக
தெரிஞ்சதுலேருந்து தெரியாத நோக்கி என்பதையெல்லாம் வடிவமைத்து கொள்வது, இதெல்லாம் வந்து ஹெர்பாஷன் ஸ்டெப்ஸ் என்று சொல்வது. கற்பித்தல் முறை பின்வரும் நோக்கங்களை கொண்டிருக்க வேண்டும். வேலையின் மீது அன்பை வளர்ப்பதற்கு, தெளிவான சிந்தனை திறனை வளர்த்து கொள்வதற்கு, கஷ்ட நஷ்டங்களின் போது ஊக்கப்படுத்துவதற்கு, மாணவர்களுடைய ஆர்வத்தை விரிவுபடுத்துவதற்கு, மாணவர்களை அவருடைய வேலையில் திறமையானவர்களாக மாற்றுவதற்கு, மாணவர்கள் தங்கள் அன்றாட வேலைகளில் அறிவை பயன்படுத்த கற்றுக் கொடுப்பதற்கெல்லாம் தேவை இருக்குது. இந்த கற்பித்தல் நோக்கமாக கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட முன்முயற்சி மற்றும் சுதந்திரமான வேலைக்கான திறனை வளர்ப்பது, மாணவன் தானாகவே ஒரு இதை செய்து முடிப்பதற்கு தேவையான திறனை வளர்ப்பது, இது எல்லாமே கற்பித்தல் இருக்கக்கூடிய நோக்கங்கள். கற்பித்தலுடைய வெவ்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. கற்பித்தல் வந்து மாணவர்களுடைய நடத்தையில் மாற்றங்களை கொண்டு வருது. அது ரொம்ப கற்பித்தல் என்று சொன்னாலே மாணவர்களுடைய நடத்தை என்று சொல்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் அவன் வளர்வது, அறிவு, ஆற்றல், ஆன்மீகம், அறநெறி, சமூகம், சமூகத்தை பற்றிய அக்கறை, இது எல்லாவற்றிலும் வளர்வதைத்தான் மாணவருடைய நடத்தை என்று சொல்கிறோம். இங்கு நான் மாணவருடைய நடத்தை என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு நுட்பமான ஒரு பொருளை கொண்டிருக்கிறது. நடத்தை என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட குண அதிசயம் அந்த அளவிலே இல்லை. இது வந்து அவனுடைய முழு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பண்புகளை குறிப்பது தான் இந்த நடத்தை. ஆகவே கற்பித்தல் என்பது மாணவனுக்கு முழு வளர்ச்சி பண்புகளை தர வேண்டும். அடுத்து கற்பித்தல் வெவ்வேறு வடிவங்கள் என்று பார்க்கின்ற பொழுது கண்டிஷனிங் என்று ஒன்று இருக்கிறது, ட்ரெயினிங் என்று ஒன்று இருக்கிறது, அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒன்று. கண்டிஷனிங் என்றது மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்துவது, என்னென்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் வடிவமைத்து கொடுப்பது, குறிப்பிட்ட முறையில் அவனை இயங்க வைப்பது, அது கண்டிஷனிங் என்று சொல்லுகிறோம், மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்த. அடுத்து பயிற்சி என்பது நடத்தை மற்றும் நடத்தை வடிவமைப்பது, அறிவுறுத்தல், அவன் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு சில அறிவுறுத்தல்களை கொடுத்தல், போதனை, நம்பிக்கைகளை உருவாக்க. சில சமயங்களில் ஒரு மாணவன் வந்து இம்மெச்சூராக இருக்க, ஒரு ஆசிரியர் மெச்சூராக இருக்கிறார். முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆசிரியர் முதிர்ச்சி அடையாத மாணவனுக்கு போதனை செய்கிறார், இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் சமூகத்தினுடைய நீதி என்றெல்லாம் அவர் போதிக்கின்றார். ஒருவேளை பிரெயின் வாஷிங் என்று கூட சொல்லலாம். ஆகவே அது நம்பிக்கைகளை உருவாக்குதல் தான் இது இதில் வந்து சேரும், போதனை என்பது. ஆகவே நான்கு வடிவங்களை இது பெற்றிருக்கிறது: கண்டிஷனிங், பயிற்சி, இன்ஸ்ட்ரக்ஷன், பிரெயின் வாஷிங். அதை இன்டாக்டினேஷன் சொல்வார். இந்த போதனை என்பது இன்டாக்டினேஷன். உதாரணமாக இந்த புலிகள், தமிழ் புலிகள் எல்லாம் அதில் சேர்பவர்களெல்லாம் ஒரு மாதிரி அவர்களை அதை வடிவம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு சாவதற்கும் துணிவதற்கு அவர்களை தயாரிப்பார். அதைத்தான் இந்த போதனை, இன்டாக்டினேஷன் என்று ஒரு குறிப்பிட்ட கற்பித்தல் முறையை நாம் சொல்லுகிறோம். கற்பித்தலுடைய நோக்கங்களை அடையக்கூடிய வழிகள் என்று பார்க்கிற பொழுது ஆசிரியை பற்றிய சிறந்த புரிதல், ஆசிரியர் பயிற்சியாளர்களுடைய நம்பிக்கையை உருவாக்குதல், பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குவது, பயனுள்ள கற்பித்தல் முறைகளை அவர்கள் அறிந்து கொள்ள செய்தல், ஆசிரியர் தொழில் சரியான அணுகுமுறையை உருவாக்குதல், கல்வியின் சமீபத்திய போக்குகளுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல், பள்ளி அமைப்புடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல், சமூக நுண்ணறிவை உருவாக்குதல், ஜனநாயகத்திற்கான தரநிலைகள் மற்றும் பயிற்சியை மேம்படுத்த, இவை எல்லாமே கற்பித்தலுடைய நோக்கங்களை அடையக்கூடிய வழிகளாக இருக்கின்றன. கல்வி நோக்கங்கள் என்று பார்க்கின்ற போது த்ரீ டொமைன்ஸ் என்று சொல்வார்கள், தளங்கள் அல்லது களங்கள். மூன்று வயது ரொம்ப முக்கியமானது, இதிலிருந்தெல்லாம் கேள்விகள் எல்லாம் வரும். அது இருக்கிறது. அந்த நாம் அந்த சிலபஸில் அதை வேறு வழியில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு இன்னொரு வழியில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதான் மூன்று வகையான களங்கள், காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் டொமைன் என்று மூன்றை சொல்லுகிறார். காக்னிட்டிவ் என்பது மூளை சார்ந்தது. இதைத்தான் அதிகமாக நாம் வகுப்பறைகளை செய்கிறோம், அதிக முக்கியத்துவம் தருகிறோம். எல்லா கல்வி நிலையங்களிலும் அதிக முக்கியத்துவம் தருவது இந்த காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், மூளை செயல்பாடு. காக்னிட்டிவ் என்று சொன்னால் மூளை செயல்பாடு. அது எங்கேருந்து தொடங்குறதா, அடியிலிருந்து பாருங்கள். நாலேஜ், முதல்ல அறிவை பெற்றுக்கொள்ளுதல், காம்ப்ரிகன்ஸ், அறிவை புரிந்து கொள்ளுதல், அப்ளிகேஷன், அறிவை பயன்படுத்துதல், அதை அனாலிசிஸ், பெற்றுக்கொண்ட கருத்துக்களை எல்லாம் பகுப்பாய்வு செய்தல், சிந்தசிஸ், அவற்றை தொகுத்து சொல்லுதல், கடைசியில் மதிப்பீடு செய்தல், ஒன்று நல்லதா கெட்டதா, கொண்டிருக்கக்கூடிய கருத்து எந்த அளவிற்கு பயன் தரும் பயன் தராது என்ற அந்த மதிப்பீடு. ஆகவே இது வந்து ஹையரார்க்கிக்கல் என்று சொல்வார், அதாவது
கீழிலிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய ஒன்று. முதல்ல நாலேஜ் என்பது வெறுமனை கருத்துக்களை பெற்றுக்கொள்வது, அந்த கருத்துக்களை புரிந்து கொள்வது, அதுதான் காம்ப்ரஹென்ஷன். புரிந்து கொண்டு அதை பயன்படுத்துதல், அதுதான் அப்ளிகேஷன். அடுத்து அனாலிசிஸ், பகுப்பாய்வு செய்து சிந்தசிஸ், தொகுத்து சொல்லுதல், கடைசியில் அதை மதிப்பீடு செய்யுது. இதைத்தான் மூளை செயல்பாடு, காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லுகிறோம். இதைத்தான் வகுப்பறையில் அதிகம் நடக்கிறது. அடுத்து அஃபெக்டிவ், இப்போ அறநெறி சார்ந்த வகுப்புகளை எடுக்கிறோம், சில பண்பு நலன்களை மாணவர்களுக்கு ஊட்டுகிறோம் என்பதையெல்லாம் அஃபெக்டிவ் டொமைன், அதாவது பாதிக்க இதயத்தை பாதிக்கக்கூடிய அல்லது இதயம் சார்ந்த அறிவு என்று சொல்வது தான் அஃபெக்டிவ் நாலேஜ். அது இதயம் உணர்வு சார்ந்த ஒரு படிப்பு என்று சொல்லலாம். அஃபெக்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த டொமைன் தளம், அதில் என்ன இருக்குதுன்னா ரிசீவிங், முதல்ல அந்த மதிப்பீடுகளை பெறுதல், ரெஸ்பாண்டிங், அதை வந்து அதற்கு பதிலளித்தல் அல்லது அதை புரிந்து கொண்டு லேசாக அதை வாழ்தல், வேல்யூயிங், அப்படி வாழ்வதை ரொம்ப மதித்து போற்றுதல், ஆர்கனைசிங், அது போன்ற அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலெல்லாம் ஆர்கனைஸ் அந்த குறிப்பிட்ட குணத்தை எப்பொழுதுமே காட்டிக்கொண்டிருத்தல், கடைசியில் அது குணநலனாக வெளிப்படுதல், கேரக்டரைசிங் என்று சொல்லுகிற பொழுது அது குறிப்பிட்ட குணநலனாக அது வெளிப்படுதல். அதே முதலிலே வந்து வேல்யூஸ் என்பது எப்பொழுதுமே வேல்யூ ஷுட் பி காட் நாட் டாட் என்று சொல்வார். கற்பிப்பது அல்ல மதிப்பீடுகள், பெற்றுக்கொள்வது மதிப்பீடு. அதைத்தான் இந்த அஃபெக்டிவ் டொமைனில் பார்க்குறோம். அதாவது ஆசிரியர் வந்து பலவற்றை சொல்லுகிறார், ஆசிரியருடைய நேரம் தவறாமையே கூட மாணவனுக்கு தன்னை அறியாமலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக, அதைத்தான் ரிசீவிங் என்று சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மதிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான் ஆசிரியரிடமிருந்து, ஆசிரியர் சொல்வதில்லை, ஆசிரியரிடமிருந்து அவன் பெற்றுக்கொள்கிறான். அல்லது ஆசிரியருடைய அந்த மொழித்திறன் அது அவனை அறியாமலே பாதிக்கிறது ஒரு மாணவன், ஒரு குறிப்பிட்ட மதிப்பாக அவனுக்கு அது வருகிறது. அப்புறம் ரெஸ்பாண்ட், அதை தகுந்த சந்தர்ப்பத்தில் அவன் வெளிப்படுத்துகிறான், அதை மதிக்க தொடங்குகிறான், அதை பற்றி வாசிக்க தொடங்குகின்றான். ஆர்கனைசிங், அந்த அறிவை அவன் வளர்த்து கொள்ளுகிறான், அதற்கென்று ஒரு தொகுதி, அந்த அகுதி தொகு அறிவு தொகுதியை வளர்த்து கொள்கிறான். கடைசியில் பண்புலனாக அது வெளிப்படுகிறது, ஒரு நேர்மையாளனாக, கடின உழைப்பாளியாக, எல்லாவற்றிலும் வளர்ச்சியடைந்த இன்டகிரேட்டட் பர்சன் என்று சொல்லுகிறோமே, எல்லாரும் வளர்ச்சியடைந்தவனாகலாம் அது காட்டுகிறது. இப்படித்தான் வந்து இந்த அஃபெக்டிவ் டொமைன் இயங்குகிறது. முதலிலே பெற்றுக்கொள்வது, ஒரு தன்னை அறியாமலோ அல்லது ஆசிரியர் சொல்லியோ அறிந்து கொள்வது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்த்து கொண்டு ஒரு குணநலனாக அதை மாற்றிக்கொள்வது. அடுத்து சைக்கோமோட்டர் டொமைன் என்று சொல்லிக்கிட்ட பொழுது, முதல்ல இமிட்டேஷன், ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம், அந்த லாரியை எப்படி ஓட்டுறாங்க, லாரியில் கிளீனர்னு ஒருத்தர் இருப்பார், இந்த கிளீனர் வந்து கூடவே போவார் லாரியில், அவர் எல்லா டிரைவர் சொல்கிற எல்லா வேலையும் அவர் செய்வார், அவர் எப்படி ஓட்டுறாரு, எப்படி பிரேக் போடுறாரு, எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்தே பார்க்குவார், பார்த்து கொண்டு அதைத்தான் இமிட்டேஷன் என்று சொல்லுவோம். சில வேலைகளில் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஒரு 10 அடி 20 அடிக்கு அப்பா இந்த லாரி எடுத்துகிட்டு வரணும், அவர் எடுத்துகிட்டு வர்றார், அது மேனிப்புலேஷன். அப்புறம் ப்ரிசிஷன், இன்னும் கரெக்டாக செய்ய கற்றுக்கொள்ளார். இப்போ இதிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நீ ஓட்டிட்டு வா அப்படின்னா, அதிலேருந்து ஒரு கரெக்ட்னஸ், ஒரு ப்ரிசிஷன் அதை கற்றுக்கிறார், அந்த திறனில், உடல் இயக்க திறனில் கற்றுக்கிறார். அடுத்து ஆர்டிகுலேஷன், இப்போ அவருக்கு இப்போ இவரை நம்பி விட்டுறோம் ஆர்டிகுலேஷன் பண்ணுற சமயம் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவருக்கு திறன் வந்து விட்டது. ஆனால் அவரை நம்பிட்டு பேசாமல் டிரைவர் தூங்கணும், ஆர்டிகுலேஷன் தென் நார்மலைசேஷன். இப்போ வந்து அவர் வந்து அந்த திறனாகவே மாறிவிடுகிறார், லாரி ஓட்டக்கூடிய அந்த திறனை, ஓட்டுதல் என்ற அந்த திறனை முழுமையாக பெற்றுக்கொள்வார், நார்மலைசேஷன். அதாவது இவரை நம்பி எந்த ஊருக்கு அனுப்பலாம், எவ்வளவு துன்பம், ரோடு எப்படி இருந்தாலும் அவர் போயிட்டு வந்துடுவார் அப்படிங்கிறது அந்த நார்மலைசேஷன். இதுதான் சைக்கோமோட்டார் டொமைன், இவர் தான் சைக்கோமோட்டார் டொமைன், உடல் இயக்க திறன்களிலே வளர்வது. முதலிலே எப்பொழுதும் பார்ப்பது, இமிட்டேஷன், ஒருத்தரை ஒன்றை கவனித்து அதை அதுபராக செய்வது, இது ரொம்ப முக்கியமானது உடல் இயக்க திறன். உதாரணமாக டிராயிங் என்று வைத்துக்கொள்வோம், முதல்ல மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு ஆசிரியர் எவ்வாறு முட்டையை வரைகின்றார், அது எப்படி எந்தெந்த வழிமுறைகளிலே ஒரு அருமையான முட்டையை பலகையில் எழுது பலகையில் அவர் வரைகின்றார் என்பதை பார்க்கின்றார். அப்புறம் சில சமயங்கள் அவர்களாகவே அதை போட்டு பார்க்கிறார், மேனிப்புலேஷன், ப்ரிசிஷன். அப்புறம் சில நாள் வந்து அந்த ஆசிரியர் கேட்கின்ற பொழுது அந்த கரும்பலகையிலே அவர்கள் வரைகிறார், அது அவர்களுடைய குணமாக மாறி எளிதாக வரையக்கூடிய திறன் என்று அந்த திறன் வந்து அவர்களாகவே மாறிவிடுகிறது. அதைத்தான் நார்மலைசேஷன் என்று சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, இதிலிருந்தெல்லாம் மறைமுகமான கேள்விகள் வரும்.
அப்புறம் கற்பித்தல், கற்ற செயல்பாடு, அதன் மேலாண்மை குறித்து நான்கு படிகள் இருக்கிறார். திட்டமிடல், ஏற்பாடு செய்தல், முன்னணி முன்பு முன்னார் முன்பு நிறுத்தல், அதாவது தலைமை தாங்குதல், கட்டுப்படுத்துதல். அதனால் கற்பித்தல் என்று சொல்லும்போது ஒரு ஆசிரியர் திட்டமிட வேண்டும், கற்றலுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அதாவது பாடத்திட்டம், அதற்கான கருவிகள் எல்லாமே அதெல்லாம் ஏற்பாடு செய்யுது. அப்போ தலைமையாற்றல், அந்த வகுப்புக்கு தலைவர் யார் என்று சொன்னால் ஆசிரியர் தான். கற்பித்தலுக்கு தலைவர் யார் என்று சொன்னால் ஆசிரியர். அப்புறம் கட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்தல் என்பது கெட்டவற்றை அல்லது தீமையானவற்றை பயன்தராவற்றை ஒதுக்கிவிட்டு கற்பித்தலில் எது நன்மை வைக்குமோ அதை அதிகமாக தூக்கி பிடிப்பது தான் இந்த கட்டுப்படுத்துதல் என்று. அது வந்து டிசிப்ளின் என்ற அளவில் மட்டுமல்ல எல்லா எல்லா நிலைகளிலும் அது வரும். கட்டுப்படுத்துதல் ஒரு ஆசிரியர் எவ்வாறு கட்டுப்படுத்தி மிக சிறப்பான முறையில் எடுத்துக்காட்டுகளை சொல்லி சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன் கற்பித்தல் திறன். முக்கியமான கற்பித்தல் உத்திகள் என்று பார்க்கணும் விரிவுரை பார்ப்போம். லெக்சர், லெக்சர் என்பது ஆசிரியர் சொல்வதை மாணவர்கள் அப்படியே கேட்பார். இதெல்லாம் கேள்விகளாக கூட சில சமயங்களிலே வரும். அதாவது மாணவன் பேசிவ் என்று சொல்வார், வெறுமனே அவன் கேட்பவனாக இருப்பான், ஆசிரியர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆகவே ஆசிரியர் இதைத்தான் டீச்சர் சென்டர்ட் அப்ரோச் என்று கூட சொல்வார்கள் இந்த லெக்சரை. அப்புறம் ஆர்ப்பாட்டம் இடங்களில் சரியாக அது இல்லை, விரிவுரை, தனிப்பட்ட நடைமுறை வேலை, பயிற்சி பட்டறை, களப்பயணங்கள், திட்டங்கள், கலந்துரை, இது எல்லாமே கற்பித்தல் உத்திகளாக வருகின்றன. கருத்தரங்கு, மாநாடு, வகுப்பு, வீட்டு பணிகள், பயிற்சி, திட்டமிடப்பட்ட அறிவுறுத்தல், ப்ரோக்ராம்டு லேர்னிங் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அது, கெல்ல திட்டம் என்று, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை பல பகுதிகளாக சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் மனப்பாடமோ அல்லது அதை அறிந்த பிற்பாடும் அடுத்த பகுதிக்கு செல்வது, அது கெல்ல திட்டம். அது 30 பகுதிகளாக கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை பிரித்து அப்படி கொடுப்பாங்க. அப்புறம் கணினி உதவி, பயிற்றுவிப்பு, இது எல்லாமே வந்து முக்கியமானது. இதில் முக்கியமான கற்பித்தல் உத்திகளாக சொல்லுது கணினி இயக்கம். இந்த இன்றைய காலகட்டத்தில் அது முக்கியமான ஒரு உத்தியாக செயல்படுகிறது. அடுத்து கற்றல் செயல்முறை எதை உள்ளடக்கிறது? அறிவை பெறுதல், அறிவை தக்க வைத்தல், அறிவின் பயன்பாட்டை அறிதல், கற்றல் பரிமாற்றம், அந்த அறிவை குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பரிமாற்றம் செய்தல், இவை எல்லாமே கற்றல் செயல்முறையில் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆசிரியர்கள் கேட்கும் செயல்பாட்டில் கவனம் செலுத்தி ஆர்வத்தோடும் புரிந்து கொள்ளுதலோடும் மாணவர் கேட்கும் திறனை வளர்க்க வேண்டும். கேட்பது என்பது தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான முதல் திறமை. அதாவது கவனிப்பது, லிஸ்னிங் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எளிதானது அல்ல. ஏனென்றால் மனம் ஒரு குரங்கு என்று பாடுகிறார்களே, அதை போன்று ஒரு குறிப்பிட்ட நிலையில், ஏன் அடல்ட்ஸ் வயது முடிந்தவர்கள் கூட இருப்பது கஷ்டமாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட உணர்வு சூழ்நிலைகளிலே எதையுமே கவனிக்க முடியாது. 100 வார்த்தைகள் என்றால் 5 வார்த்தையாவது கேட்டிருப்போமா என்று தெரியாது. அது அந்த கேட்பது, கேட்பது என்பது தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான முதல் திறமை. ஒரு தலைப்பில் ஆர்வம், கேட்பவருடைய கேட்கும் உந்துதலை அதிகரிக்கும். அதாவது ஆர்வம் இருந்தால் தான் கவனிக்க முடியும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்வம் இல்லாவிட்டால் கவனிக்க முடியாது. அதாவது ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் என்பது, இன்ட்ரெஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு லிஸ்னிங். ஆர்வத்தை ஏற்படுத்தணும், அப்போ தான் அவங்க கவனிப்பாங்க. அதனால தான் மோட்டிவேஷன் என்னும் ஒரு பகுதியை ஒரு ஆசிரியர் எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். பாடத்தை சொல்லிட்ட பொழுது அதை மோட்டிவேட் செய்கிறது என்று சொல்வார். அந்த பாடத்திற்கு அவனை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது தான் அந்த மோட்டிவேஷன் உந்துதல். கல்வியில் ஆர்வம் என்பது மிகப்பெரிய சொல். ஆர்வம் கவனத்தினுடைய தாய் மற்றும் கவனம் நினைவகத்தின் தாய் என்று சொல்ல. ஆர்வம் கவனத்தினுடைய தாய், கவனம் வந்து நினைவகத்தின் மெமரியினுடைய தாய், அதாவது மனதில் இழுத்து கொள்வதற்கான ஒரு தாய் தான் இந்த கவனம், அட்டென்ஷன். ஆர்வங்கள் கவனத்தை உருவாக்குகின்றன, பெறப்பட்ட ஆர்வங்கள் பொழுதுபோக்கு என்று அழைக்கப்படுகின்றன. அது ரொம்ப எளி, பொழுதுபோக்கு என்றல்ல, பெறப்பட்ட ஆர்வங்கள் வாழ்க்கையாக மாறுது, அவனை வந்து எளிமையாக வாழ்க்கையில் வாழ செய்கிறது என்று. இந்த கற்பித்தல் உதவிகள், ஆடியோ காட்சி எய்ட்ஸ் இருக்கிறது, அதாவது கேட்கும் உத்திகள் கொண்ட கருவிகள், டேப் ரெக்கார்டு, ரேடியோ, இதெல்லாம் நவீன விதத்தில் பார்க்கக்கூடிய வீடியோ கான்ஃபரன்சிங், அந்த வீடியோ காட்சியாக காட்சி கருவிகள் இருக்கின்றன. அதெல்லாம் வந்து இன்று நிறைய கற்பித்தல் உதவிகள் இருக்கின்றன. ஆடியோ காட்சி எய்ட்ஸ் கொள்கைன்னா ஆடியோ காட்சி கருவிகள்,
இலக்குகளை நிறைவேற்றுவதற்கான கொள்கை, தேர்வு கொள்கை, விளக்க காட்சியின் கொள்கை, செயல்திறன் கொள்கை, மதிப்பீட்டின் கொள்கை என்று இருக்கிறது. இந்த ஆடியோ காட்சி எப்படி வந்து அதனுடைய நோக்கம் என்னன்னா, அதுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த ஆடியோ காட்சியோ அல்லது வீடியோ காட்சியோ அதை தேர்வு செய்வதற்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த பாடத்தினுடைய இந்த பகுதியை நல்ல முறையில் நடத்துவதற்கு இது தேவை என்று அப்படி ஒரு தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் காண்பிப்போம் என்பது அல்ல, மாறாக அந்த பாடத்தில் வரக்கூடிய இந்த பகுதியை விளக்குவதற்கு இது தேவை. அதுதான் இந்த ஆடியோ விஷுவல் எய்ட்ஸுடைய ஒரு கொள்கை. அது செலெக்ஷன் என்று தேர்வு எவ்வாறு செய்வது, தன் விளக்க காட்சியின் கொள்கை அது எப்படி இருக்க வேண்டும், பாடத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்க வேண்டும், பாடத்தை விட்டு அது விலகி போயிருக்கக்கூடாது. அதெல்லாம் செயல்திறனின் கொள்கை என்று இருக்கிறது. அதாவது இந்த செயல்திறன் என்றால் இந்த கருவிகளை கொண்டு மாணவனுடைய செயல்திறன் அதிகரிக்கிறதா இல்லையாண்டு. தன் மதிப்பீட்டின் கொள்கை, எவ்வாறு இதை கொண்டு மதிப்பீடு செய்வது அவனுடைய அறிவு. இது எல்லாமே வந்து ஆடியோ விஷுவல் எய்ட்ஸினுடைய கொள்கைகளாக இருக்கின்றன. அதாவது கேள்வி காட்சி பொருள்களுடைய கொள்கைகள், அதில் மதிப்பீடும் இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். ஏன்னா எந்த அளவிற்கு வந்து அவன் இந்த கேள்வி காட்சி கருவிகள் வழியாக அவன் படித்திருக்கிறான் என்பதை அது நமக்கு காட்டுகிறது. அடுத்து நன்மைகள் என்றாலும் அவை வகுப்பறை கற்பித்தலை திறம்பட ஆக்குகின்றன, கற்றலை எளிதாக்குகின்றன, அவர் உணர்ச்சி உறுப்புகளை பயன்படுத்த. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து கேள்வி காட்சி கருவிகளில் வந்து உணர்வுகளை புலன்களை பயன்படுத்துகிறார். ஐம்புலன்கள் வழியாகத்தான், அதனால தான் சென்சஸ் ஆகிற கேட்வேஸ் ஆஃப் நாலேஜ் என்று சொல்வார். இந்த புலன் உணர்வுகள் தான் கற்றலுடைய நுழைவாயில் என்று சொல்வார். அதுவே இதெல்லாம் வந்து இந்த காட்சிகள் இதெல்லாம் கேள்வி வரும், அதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணமாக எப்படி கேள்வி வரும் என்று சொன்னால், ஒருவர் பிளாக் போர்டை மட்டும் பயன்படுத்துகிறார், பிளாக் போர்டையும் கம்ப்யூட்டரையும் பயன்படுத்துகிறார், இன்னொரு பிளாக் போர்டு கம்ப்யூட்டர் ஒரு மாடல் ஒரு மாதிரியை பயன்படுத்துகிறார், எது மிகச்சிறந்த ஒன்று என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? அதிக புலன் உணர்வுகளை தரக்கூடிய கருவிகள், அதிக கருவிகளை பயன்படுத்தினால் அது சிறந்த கற்று. ஒரு கரும்பலையை மட்டும் பயன்படுத்துகிறார், கரும்பலையோடு படத்தை பயன்படுத்துகிறார், அது மிகச்சிறந்தது. ஒருவர் கரும்பலகை படகை ஒரு படம் அதோடு சேர்த்து கம்ப்யூட்டர் இணையத்தையும் பயன்படுத்துகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பயன்படுத்துகின்றால் அவர் மூன்று கருவிகளை பயன்படுத்துகிறார். அப்படியானால் கற்றல் என்பது மிகவும் எளிதாக இருக்கும் என்பதுதான் இந்த காட்சி கேள்வி கருவிகளுடைய சிறப்பு. அதிக புலன் உணர்வை தரக்கூடிய அந்த புலன்களை பயன்படுத்துகின்ற பொழுது காட்சி கேள்வி என்பது மிகவும் அருமையாக மாறுகிறது. இது அடிக்கடி கேள்விகளே வேறு வித்தியாசமாக வரும். அவங்க கேட்பார்கள் இப்படி ரெண்டு மூணு போட்டு எது மிகச்சிறந்ததுன்னு கேட்டால், அதிக கருவிகள் இருந்தால், கற்றலில் இருந்தால், கற்பித்தலில் இருந்தால் அதுதான் சிறந்த கற்றல் என்று நாம் சொல்ல முடியும். அதுதான் பதிலாக இருக்கும். அடுத்து வன்பொருள் மென்பொருள் உதவிகள் என்ன சொல்லுகிறோம், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்கிறோம். இப்போ ரேடியோ டேப் ரெக்கார்டர் இதெல்லாம் வன்பொருள். அப்படின்னா அதெல்லாம் என்ஜினியரிங் பிரின்சிபலை வச்சு செய்யக்கூடியது, நம்ம செய்ய முடியாது, பயன்படுத்தத்தான் முடியும், ஒரு சிலர் தான் அதை தயாரித்து சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து வன்பொருள் அதில் வரக்கூடியது. அதே சமயம் சாக்போர்டு, கார்ட்டூன்கள், அப்புறம் சில இப்போ இந்த ரைம் எல்லாம் இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு ரைம், அதெல்லாம் வந்து வரலாம். அது சாஃப்ட்வேர், அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராமில் போட்டு நமக்கு தர்றாங்கன்னு வைங்க, சிடியிலையோ அல்லது பென்ட்ரைவ்லையோ போட்டு கொடுக்குறாங்கன்னா அது வந்து சாஃப்ட்வேர். அது அந்த மெஷினாகவே இருந்துச்சுன்னா அது ஹார்ட்வேர், அது நம்ம செய்ய முடியாது. பெரும்பாலும் கற்றலிலே கற்பித்தல் கற்றலிலே நம்ம எதை அதிகம் பயன்படுத்துகிறோம் என்றால் மென்பொருளைத்தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா எல்லோரும் என்ஜினியராக மாறிவிட முடியாது, உடனே உடனே செஞ்செல்லாம் நம்ம அதெல்லாம் செய்து கொண்டு கற்பிக்க முடியாது. ஆகவே வன்பொருளை விட மென்பொருள் ஆதிக்கம் கற்பித்தல் கற்றலில் அதிகமாக இருக்கும். சில கற்பித்தல் கருவிகள் ரேடியோ டேப் ரெக்கார்டர் போன்ற ஆடியோ கருவிகள் எனப்படும், அதாவது கேட்க ஆடியோ என்றால் கேட்கக்கூடிய. தொலைக்காட்சி என்பது ஆடியோ, தொலைக்காட்சி என்பது ஆடியோ வீடியோ ரெண்டும் இருக்கும், ஆடியோ காட்சி ரெண்டுமே இருக்கக்கூடியது. ஆடியோ வீடியோ காட்சி, ஆடியோ காட்சி அதை கேட்பது பார்ப்பது, அது ரெண்டும் உள்ளது தொலைக்காட்சி. இது மிகச்சிறந்தது. அப்புறம் இது இது இதனுடைய சிறப்பு என்னென்ன, மொழிகளில் உச்சரிப்பை சரி செய்வதற்கு டேப் ரெக்கார்டர் பயன்படுத்துகிறோம். கரும்பலகை என்பது, அது கரும்பலகை ரொம்ப இருக்கையிலே மொதல் உலகத்தில் முதன் முதல் வந்த ஒரு ஆடியோ விஷுவல் எய்டு அப்படின்னு சொன்னால் அது கரும்பலகை தான்.
அதான் அந்த காலத்திலிருந்து அதைத்தான் நம்ம பயன்படுத்தி தான் முதல்ல மக்கள் கற்றுக்கொண்டார். அப்புறம் மிகச்சிறந்த ஒரு ஆடியோ விஷுவல் ஏடி எதுன்னு சொல்லி கேட்டால் யாரை சொல்லலாம்னா ஆசிரியரை தான் சொல்லலாம். ஆசிரியரை நடிப்பார், டான்ஸ் ஆடுவார், எழுதுவார், எல்லா எதோ ஆடியோ விஷுவல் செய்கிற எல்லாத்தையுமே இவர் ஒரு தனி மனிதன் கூட செய்ய முடியும். அதனால தான் மிகச்சிறந்த ஒரு காட்சி கேள்வி கருவி எதுன்னு சொன்னால் மிக மிக சிறந்த இருக்கிறதுலே உசத்தியானது யாருன்னு கேட்டால் அது ஆசிரியராகத்தான் இருக்க முடியும். இந்த உதவி சரி. அடுத்து பொதுவாக பயன்படுது இந்த உதவியை சரியாக இந்த பிளாக் போர்டை வந்து சில பள்ளிகளில் பிளாக் போர்டே இல்லை. 1986 ராஜீவ்காந்தியுடைய கல்விக் கொள்கை வந்த சமயத்தில் ஆப்ரேஷன் பிளாக் போர்டுன்னு ஒரு திட்டமே வைத்திருந்தார். அதான் பிளாக் போர்டுன்ட்டு இல்லை, பிளாக் போர்டும் இருக்காது, சாக் பீஸ் இருக்காது, சேர்ஸு பெஞ்சு எதுவுமே இருக்காது, தலைவர்கள் அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு என்று 1986 அது தொடங்கி நிறையா பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை கொடுத்தார். காட்சி கேள்வி கருவிகளெல்லாம் கொடுத்தார். அதாவது எளிமையான கற்றலுக்கு வழிவகுக்கக்கூடிய எல்லாவற்றையும் தந்தார்கள் அந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. 1986 ராஜீவ்காந்தியினுடைய புதிய கல்விக் கொள்கையாக ஏற்பட்டது. அடுத்து கற்பித்தல் கருவியுடைய வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது கிராஃபிக் ஷேட்ஸ் இருக்கிறது, விளக்கப்படங்கள் இருக்கிறது, வரைபடங்கள் இருக்கிறது, படங்கள், சுவரொட்டிகள், கார்ட்டூன்கள், ஃப்ளாஷ் கார்டெலாம் இருக்குது. அப்புறம் காட்சி பலகைகளில் கருப்பு பலகை இருக்குது, அது கரும்பலகை இருக்குது, புல்லட்டின் பலகை இருக்குது, அதாவது செய்தி சொல்லக்கூடிய அந்த பலகை, பெக்போர்டு சில படங்களை எல்லாம் மாட்டி வைப்பதற்கான பெக்போர்டு, ஒரு ஊசி போன்ற அந்த இதை வச்சு குத்தி அதை வந்து மாட்டி விடக்கூடிய அந்த பெக்போர்டு, ஃப்ளானர் போர்டு அதை பார்த்துருக்கோம், ஒரு மாதிரி மஞ்சள் ஒரு மாதிரி உப்பு காயுதம் போன்று இருக்கக்கூடிய அந்த துணியை ஒட்டி அதில் வந்து படங்களை அப்படி போட்டவுடனே அதை பிடிச்சி வரும் அந்த மாதிரியான ஃப்ளானர் போர்டு, இது எல்லாமே வந்து காட்சி பலகைகள். தொழில்முறை உதவிகள் போது தொழில்முறை உதவிகள்னால் ப்ரொஃபஷ்னல் எய்ட்ஸ் அப்படின்றது, அதனால் இந்த செய்து வைத்திருப்பார்கள், இதெல்லாம் செய்தே வைத்திருப்பார்கள் மாதிரிகள். இப்போ ஏரோப்ளேனை காட்டணும் சிறு குழந்தைகளுக்குன்னா நேராக போய் விமான நிலையத்திலாம் கூட்டிகிட்டு போய்லாம் காட்ட முடியாது ஒரு வில்லேஜில். அப்போ ஏரோப்ளேனை வந்து ஒரு மூன்று 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை காமிக்கிறோம், அது மாதிரி. அதே போல் பொம்மைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் தொழில்முறை உதவி. அதே போல் இதயம் இருக்கிறது, இதயத்தை வந்து ஒருத்தர் இதயத்தெல்லாம் தொடர்ந்து காமிக்க முடியாது, அப்போ இதய எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறது பொம்மை, அதை இதயத்தில் இதயமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொம்மையை நாம் காண்பித்து அதை பற்றி விளக்குவோம். இதெல்லாம் தொழில்முறை உதவிகள். அப்புறம் ஆடியோ எய்ட்ஸு, ரேடியோ ஒளிப்பதிவு, தொலைக்காட்சி இதெல்லாமே. அப்புறம் நாடகங்கள் கலப்பயணங்கள் கூட மிகச்சிறந்த காட்சி கேள்வி. நாடகங்கள் நாடகங்கள் வழியாக கருத்துக்களை சொல்லுதல், கலப்பயணங்கள் நேரடியாகவே சென்று பல விஷயங்களை அறிந்து கொள்ளுதல் கூட காட்சி கேள்வி கருவிகளில் அடங்கும், கலப்பயணங்கள் கூட இதில் அடங்கும். அடுத்து திட்டமிடப்பட்ட உதவிகள்னு பார்க்கும்போது ஃபில்ம்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே திட்டமிட்டு குறிப்பிட்ட வடிவமைப்பில் செய்வதுதான் திட்டமிட்ட உதவிகள். அதில் வந்து டேப் ரெக்கார்டிங், ரேடியோக்கள், பிரிண்டிங் புக்ஸு, மேகசின்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாமே இதில் அமையும். மோஷன் பிக்சர்ஸு, தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து, அல்லது இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ட்ராமா, ஸ்பீச்சஸ் இது எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்டு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், திட்டமிடப்பட்ட உதவிகள்னு சொல்கிறோம் அது. அப்புறம் மதிப்பீட்டு அமைப்பு, இப்போ வந்து கடைசியில் இருக்கிற மதிப்பீட்டு வகைகள் என்றால் என்ன என்று பார்க்கிறோம். மதிப்பீட்டு அமைப்பு, மதிப்பீடு என்பது ஒரு கருவி, சாதனம்னு ஒரு கருவி. இதன் மூலம் மாணவர்கள் தங்கள் கற்பித்தல் கற்றல் அனுபவங்களிலிருந்து உண்மையில் என்ன சாய்த்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய யோசனையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். மதிப்பீட்டு வகைகளாக நாம் என்ன சொல்கிறோம்னா வேலை வாய்ப்பு மதிப்பீடு ஒன்று இருக்கிறது. வேலை வாய்ப்பு மதிப்பீட்டினுடைய முக்கிய நோக்கம் ஒவ்வொரு மாணவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அறிவுறுத்தல் வரிசையில் மாணவர்களுடைய இடம் மற்றும் அறிவுறுத்தல் அளவை உறுதி செய்வது. அதாவது இதெல்லாம் படித்தா பிற்காலத்தில் வந்து சிறந்த வேலையை அவன் செய்ய முடியும், அதே வேலை வாய்ப்பு மதிப்பு எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் என்று சொல்கிறோம், எவால்வேஷனும் அதுதான். அதாவது இவ்வளோ படித்திருக்கிறான், இந்த வேலை செய்வதற்கான அந்த அடிப்படை திறன்கள் கருத்துக்கள் அவரிடத்தில் இருக்கிறதா தான் வேலை வாய்ப்பு மதிப்பீடு. அப்புறம் உருவாக்கும் மதிப்பீடு ஒன்று இருக்கு. கற்பித்தலின் போது மாணவர்களுடைய கற்றல் முன்னேற்றத்தை உருவாக்கும் மதிப்பீடு
ஒரு என்று ஒன்று இருக்குது, கற்றல் முன்னேற்றம் மற்றும் தோல்விகள் குறித்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான கருத்துக்களை வழங்குவது தான் இதன் முதன்மையான நோக்கம். அப்படின்னா உருவாக்கும் மதிப்பெண்கள் தமிழில் எப்படி ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்மேட்டிவ் எவால்வேஷன் சொல்லுவாங்க. இப்போ அந்த வீக்லி டெஸ்ட்லாம் வைக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஆசிரியருக்கும் தெரியும் அவர் எப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு, மாணவி எங்கே இருக்கிறான் அப்படின்னு தெரியும். வீக்லி டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், கடைசியில் ஆனுவல் எக்ஸாம். ஆனுவல் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா அவனை அடுத்த வகுப்புக்கு கொண்டு செல்ல முடியுமா, ப்ரொமோட் பண்ண முடியுமா, அவன் அடுத்த வகுப்பு போகக்கூடிய அளவிற்கு திறன் பெற்றிருக்கான் என்பதை பார்ப்பது இந்த ஆனுவல். அது வந்து திறன் சார்ந்த ஒரு மதிப்பீடு. அங்கே வந்து புதுசாக இவன் கற்றுக்கொள்வதற்கு அங்கே ஒன்று. ஆனால் இடையில் இருக்கக்கூடிய எல்லா மதிப்பீட்டு முறைகளிலும் மாணவனும் கற்றுக்கொள்ளலாம், ஆசிரியரும் கற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் உருவாக்கும் மதிப்பீடு, ஃபார்மேட்டிவ் எவால்வேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடுத்து கண்டறியும் மதிப்பாடு மதிப்பீடு அப்படிங்கிறது என்னன்னா ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் எவால்வேஷன், முடிவாக முடிவாக மதிப்பீடு. ஆறாம் கிளாஸ்லேருந்து இவன் ஏழாம் கிளாஸ்க்கு இவனை அனுப்புவோமா வேணாமா, பேசிக்காக ஏபிசிடி ஒழுங்காக தெரியுதா, நாலு வார்த்தையை அவன் வாசிக்க முடியுதா, தமிழில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கா, அவன் ஏழாம் வகுப்பு பாடங்களை வந்து படிக்கக்கூடிய அடிப்படை அறிவு ஆறாம் வகுப்பில் பெற்றிருக்கிறானா அப்படிங்கிற கண்டறியக்கூடிய மதிப்பீடு, அதுதான் ஆனுவல் எக்ஸாம். அந்த முடிவாக வந்து கடைசியில் அந்த ஒரு ஆண்டுக்கு பின்னால் நாம் நடத்தக்கூடியது அதைத்தான் சொல்கிறோம் கண்டறியும் மதிப்பீடு அல்லது சம்மேட்டிவ் எவால்வேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அப்புறம் சுருக்க மதிப்பீடு அப்படின்னு சொல்கிற ஒரு ஒன்று இருக்குது. சுருக்கம்னா அப்ஸ்ட்ராக்ட் எவால்வேஷன், ஒரு பாடநெறி உள்ளடக்கத்தின் அல்லது கற்பித்தலுடைய முடிவில் இது நடக்கிறது. இந்த மதிப்பீடு மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கான தரங்கள் சான்றிதழ்களை வழங்க சம்மிட் இதைத்தான் சம்மிட் எவால்வேஷன் சொல்கிறோம். கண்டறிய மதிப்பீடு அசஸ்மெண்ட், அதாவது இந்த எங்கெங்கே சிக்கல் இருக்குது ஒரு சின்ன வித்தியாசம், கண்டறிய மதிப்பீடு யாரத்தால் அதே என்றாலும் கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நோயறிதல் மதிப்பீட்டின் முக்கிய செயல்பாடு கற்றல் சிக்கல்களுடைய தீவிர காரணங்களை கண்டறிவது, தீர்வு நடவடிக்கைக்கான சரியான தீர்வை கண்டறிவது அசஸ்மெண்ட். இது கண்டறிய மதிப்பீடு அசஸ்மெண்ட் எவால்வேஷன். சுருக்க மதிப்பீடு தான் நான் சொன்னது கொஞ்சம் தவறாக சொல்லிவிட்டேன், சுருக்க மதிப்பீடு என்பது தான் சம்மிட் எவால்வேஷன், அதாவது பாடநெறி உள்ளடக்கத்தை அவன் பெற்றிருக்கிறானா, அடிப்படை கருத்துக்களை புரிந்திருக்கிறானா என்று வருட முடிவிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சம்மிட் எவால்வேஷன். ஆகவே ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கண்டறிய மதிப்பீடும் கொஞ்சம் இதுக்கு பக்கத்தில் வந்தாலும் கூட கொஞ்சம் வித்தியாசம், அதாவது இந்த ஒரு வருடம் பார்க்குறோம் இவன்கிட்ட என்ன சிக்கல் இருக்குது, இந்த மாணவன்கிட்ட எதை புரிந்து கொள்ள முடியல அல்லது ஆசிரியர் எதை சரியாக, எல்லா மாணவனும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து கற்றுக்கொள்ளலைன்னா ஆசிரியர் மீதும் குற்றம், ஆசிரியர் அதை சரியாக சொல்லி கொடுத்தாரா, இதையெல்லாம் பார்ப்பதான் இந்த அசஸ்மெண்ட் எவால்வேஷன். இது வந்து அசஸ்மெண்ட் என்று நோயறிதல் மதிப்பீட்டினுடைய முக்கிய செயல்பாடு. அடுத்து இந்த பல்வேறு கருவிகள் மற்றும் மதிப்பீட்டு நுட்பங்களில் மதிப்பீட்டு முறைகள் எழுதப்பட்ட அப்படின்னு சொல்கிறோம், வாய்மொழி டெஸ்ட் சொல்கிறோம், உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லி மூணு விஷயம், ரிட்டன் ஓரல் அண்ட் ஆப்சர்வேஷன் சொல்லி மூணு சொல்கிறோம். அப்புறம் கட்டுரவை சோதனைகள் சொல்கிறோம், குறுகிய பதில் வகைகள் இருக்குது, இதெல்லாம் பல வகையான மாதிரிகள் மதிப்பீட்டு மாதிரிகள் இருக்கின்றன. இதை பார்க்க அடுத்து கண்காணிப்பு நுட்பங்கள், அதாவது சில விஷயங்களை வந்து மதிப்பீடு செய்ய முடியாது. இப்போ அந்த டெஸ்ட்டு வச்சு சாதாரணமாக செய்கிற மாதிரி சில விஷயங்களை செய்ய முடியாது, அது வந்து கண்காணிப்பு நுட்பங்கள், மறைக்கப்பட்ட நடத்தை மாற்றங்களை பின்வரும் கண்காணிப்பு நுட்பங்கள் மூலம் மதிப்பிடலாம். சில விஷயங்கள்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் தெரியாதுன்னு வச்சுப்போம். ஒரு உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்படிப்பட்ட மதிப்பீட்டில் தான் செய்ய முடியும். நிகழ்வு பதிவுகள், மதிப்பீட்டு அளவுகோல், சரிபார்ப்பு பட்டியல் இவற்றை கொண்டு கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் போட்டு இவன் அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்ல வச்சு அதன் வழியாக அவனுடைய உள்ள கிடைக்கையே அறிதல், அதெல்லாம் வந்து கண்காணிப்பு நுட்பங்களில் வரக்கூடியது. சில முக்கியமான மதிப்பீட்டு வகை அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர்வு முறை, தேர்வு என்பது ஆசிரியருடைய அக்கறை, பெற்றோருடைய மிகப்பெரிய ப்ரீமியம் மற்றும் மாணவர்களுடைய முதல் கவலை அப்படின்னு சொல்லலாம். தேர்வுகளுடைய தகுதிகள் என்ன அப்படின்னா மாணவர்களுடைய சாதனைகளை சோதிக்க தேர்வுகள் உதவுகின்றன. ஏன்னா கிரைட்டீரியா, அதாவது இதனுடைய கண்டிஷன், தேர்வை எதுக்கு நடத்துகிறோம், இன் அதர்வேர்ட்ஸ் மாணவர்களுடைய சாதனைகளை சோதிக்க தேர்வுகள் உதவுகின்றன. தனிப்பட்ட நலன்கள், திறமைகள், புத்திசாலித்தனம், உடல் உணர்ச்சி, சமூக மற்றும் அறநெறி வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கும் இது உதவுகிறது.
மாணவர்களை வகைப்படுத்துவதற்கு, வழிகாட்டுதல் வழங்குவதற்கு, பாடத்திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர நிர்வாகத்தின் அடிப்படையை உருவாக்கியவையெல்லாம் உதவுகின்றன. டாக்டர் ராதாகிருஷ்ணன் தேர்வுகள் அவசியம் என்றால் இவற்றில் முழுமையான சீர்திருத்தம் இன்னும் அவசியம் என்றார். அதாவது இந்த தேர்வுகள் வந்து குறைபாடு உள்ளவை என்று ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். தேர்வுகளை இன்னும் சீர்திருத்தம் பண்ணுது. வெறுமனை எழுத்து தேர்வு மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சில பேருக்கு வந்து எழுத்துனால டென்ஷன் உண்டாகும். அவனுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அந்த அறிவை எழுத்தில் அவன் போட முடியாமல். அவனுக்கு ஓரல் தேர்வுகள் ரொம்ப பயனுள்ளதாக. அதைத்தான் அந்த ராதாகிருஷ்ணன் தன்னுடைய அந்த ஆய்வறிக்கையில் சொன்னார். அதாவது தேர்வுகள் அவசியம் என்றால் தேர்வுகளை பற்றி சீர்திருத்தம் இன்னும் அவசியம்னு சொன்னார். வெறுமனை தேர்வு எழுத்து தேர்வு மட்டும் வைத்து கொண்டு மாணவனை மதிப்பிட முடியாது. இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள், நாம் இப்பொழுது தகுதி தேர்வுக்கு தயார் கொண்டிருக்கிறோம், இப்படி அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வச்சு ஒருவருடைய உண்மையான திறனை கண்டுபிடிக்க முடியுமா, சில பேர் கேள்வி எழுப்புகிறார். இருந்தாலும் இருக்கக்கூடியவற்றில் இதுதான் சிறந்தது என்று அரசு கண்டுபிடிக்கிறது. அது உண்மையில் உண்மை. ஏனென்றால் கேள்விகள் எல்லாவற்றையும் படித்து ஓரளவுக்கு புலமை பெற்று இருந்தால்தான் இந்த தேர்வில் நாம் கடக்க முடியும். அதனால் தான் பல செய்திகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனை கேள்விகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. அந்த தலைப்பிங்கில் வரக்கூடிய பல கருத்துக்களை மனதிலே உள்வாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் கேள்விகள் எப்படி வந்தாலும் நாம் எழுதி கொள்ளலாம். ஆனால் சில சமயங்களில் இந்த தேர்வுக்கு தயார் செய்வது மிக வேடிக்கையாக இருக்கும். சில கேள்விகளை கொடுப்பார்கள், பதிலை சொல்லுவார்கள். இது வந்து பலன் அளிக்காது, நிச்சயமாக பலன் அளிக்காது. அது நிறைய பேர் வந்து அது ஒரு டென்ஷனுக்காக அதை செய்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. அதாவது பழைய கேள்விகளை எடுத்துக்கொண்டு அப்படி அது தேவை, அது பயிற்சிக்காக தேவையை ஒழிய படிக்கின்ற பொழுது அந்த கருத்துக்களை உள்வாங்காமல் அந்த வெறுமனை அந்த கேள்விகளை பார்ப்பதால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் இதெல்லாம் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதாவது தேர்வு அவசியம், வெறுமனை வந்து அந்த கேள்வி பதில் இந்த அளவிலே இருக்க முடியாது. இது வந்து உள்வாங்க வேண்டும், கருத்துக்களை உள்வாங்கி அதன் அடிப்படையில் நாம் தைரியத்தை பெற்று எந்த ஒரு கேள்விக்கும் விடை சொல்ல வேண்டும். அப்புறம் உளவியல் மதிப்பீடு என்று ஒன்று இருக்கிறது. மாணவருடைய உடல், மன உணர்ச்சி மற்றும் சமூக நடத்தை பற்றி அறிந்து கொள்ள இவை உதவுகின்றன. ஆளுமை அளவிடுவதற்கு இது உதவி செய்யும். அடுத்து திட்ட சோதனைகள் இருக்கின்றன, ப்ராஜெக்ட் சோதனைகள். அது எந்த அளவிற்கு மாணவன் தன் கற்பனை வளத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிறார். ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் என்ற அந்த வார்த்தை இன்று எல்கேஜி யூகேஜியிலே வந்துட்டு ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்றது சின்ன குழந்தை. அப்படின்னா அந்த கலர்லாம் போட்டு கொண்டு வர சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அருமையாக அந்த நீல கலர், பச்சை கலர்லாம், அது ப்ராஜெக்ட் ஒர்க். அது உண்மையிலே நல்லது தான். சிறு வயதிலேயே நம்ம அந்த உணர்வை கொடுப்பது என்றால் அது செயல்முறை கல்வி, செயல்முறை திட்டக்கல்வி இருப்பது தான் மாணவனை வளர்ப்பு என்பதால் தான் அது சிறு வயதிலே இப்பொழுதெல்லாம் ப்ராஜெக்ட் என்பதை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அடுத்து தத்துவ மதிப்பீடு என்று ஒன்று இருக்கிறது. இது கொள்கையினுடைய தேர்ச்சி மற்றும் பாடத்திலிருந்து பெறப்படும் பொதுமைப்படுத்துதலை சோதிப்பது, பொதுவாக ஃபிலசாபிக்கல் எவால்வேஷன் என்று சொல்வார். அதான் அறிவு சார்ந்த அந்த கருத்துக்களை மதிப்பீடு செய்வது, மற்ற சூழ்நிலைக்கு மாணவர் தங்கத்த அறிவை பயன்படுத்துவதற்கான திறனை சோதிக்கலாம். எனவே பழமைவாத பள்ளி இந்த சாதனைகளை மதிப்பீடு, பழமைவாத பள்ளிகள் இந்த சாக்கியா சிஸ்டமோ அல்லது வந்து புத்திஸ்ட் சிஸ்டமோ, ஐயா நம்ம காலத்திலே 1980 முன்னால் இருந்த சிஸ்டமோ இதைத்தான் செய்தது. கருத்துக்களை மட்டுமே வைத்து சோதனை செய்யக்கூடிய ஒரு தத்துவ மதிப்பீடாக அது இருந்தது. சில கேள்விகளுக்கு பதில் சொல்வோம். பின்வருவனவற்றில் எது கற்பித்தலுடைய முக்கிய நோக்கம், 4 கொடுத்திருக்கிறார்கள். பாடத்திட்டம் தொடர்பான தகவல்களை வழங்குவது, மாணவர்களுடைய சிந்தனை ஆற்றலை வளர்ப்பது, மாணவர்களுக்கு குறிப்புகளை அறிவுறுத்துவது, தேர்வில் தேர்ச்சி பெற மாணவர்களை தயார்படுத்துவது, எது கற்பித்தலுடைய முக்கியம். இந்த கேள்விகள் 5 முதல் துவக்கத்தில் யூஜிசி நெட் வந்து அவங்க ஆரம்பித்த சமயத்தில் ஒரு சாம்பிள் கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க. அப்போ அதைத்தான் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டோம். இப்படி தான் அந்த கேள்விகள் இருக்கும், இதே மாதிரி நீங்கள் தயார் செய்யுங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கு அறிவுறுத்துறாங்க. அதனால் எது கற்பித்தலுடைய முக்கிய நோக்கம், மாணவர்களுடைய சிந்தனை ஆற்றலை வளர்க்க, வெறுமனை ஏதோ கருத்துக்களை சொல்லி அதை உள்வாங்கிறது மட்டும் அல்ல, அந்த கருத்துக்களின் வழியாக மாணவர்களுடைய சிந்தனை ஆற்றலை வளர்ப்பது தான் கற்பித்தலுடைய முக்கிய நோக்கம். அடுத்து பின்வருவன் பற்றில் எது சிறந்த கற்பித்தல் முறை, விரிவுரை மற்றும் டிக்டேஷன், கருத்தரங்கு மற்றும் திட்டம், கருத்தரங்கு மற்றும் டிக்டேஷன், ஆணையிடுதல் மற்றும் பணி அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொடுக்குறாங்க. எது கற்பித்தல் முறை, விரிவுரை மற்றும் டிக்டேஷன் அப்படின்னா லெக்சர் அண்ட் தன் டிக்டேஷன் அப்படின்றது ஒன்று. இது வந்து தனி மனித சிந்தனையை அவ்வளோ தூரம் வளர்க்குமான்னு தெரியல, ஏதோ கருத்துக்களை வந்து வெளிக்கொணும். விரிவுரை டிக்டேஷன், கருத்தரங்கு மற்றும் திட்டம், ப்ராஜெக்ட் ஒர்க், செமினார் அண்ட் இது வந்து படைப்பாற்றலில் வழங்கக்கூடிய ஒரு விஷயம். கருத்தரங்கு மற்றும் திட்டம்,
கருத்தரங்கு டிக்டேஷன். டிக்டேஷனுங்கிறது சும்மா வந்து மெமரி லெவலில் அவனுக்கு ஒரு விஷயத்தை தெரியுதா தெரியலான்னு பார்க்குறது. இந்தியாவுடைய தலைநகர் டேஷ் அப்படின்னா சிலேட்டில் அவன் இந்தியாவின் தலைநகர் டெல்லின்னு சொன்னான்னா அது டிக்டேஷன். சும்மா வந்து ஒரு அவனுடைய நினைவுபடுத்தலை மட்டும் அங்கே அவன் வெளிப்படுத்துகிறான், ஞாபக சக்தியை வெளிப்படுத்துகிறான். அதனால் கருத்தரங்கு டிக்டேஷன் இருக்காது. ஆணையிடுதல் மற்றும் பணி, ஆணையிடுதல் என்பது அறிவுறுத்துதல் மற்றும் அவனை செய்ய பணி செய்ய வைத்தல், செயல்புரிய வைத்தல். இதில் எது அப்படின்னு சொன்னால், கருத்தரங்கு மற்றும் திட்டம் அப்படிங்கிறது சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கருத்தரங்கு அப்படின்னா பல செய்திகளை உள்வாங்கிறது, திட்டம் அதை கொண்டு ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறான்னு வச்சோம், ப்ராஜெக்ட் ஒர்க், அது ரெண்டுமே வந்து படைப்புத்திறனை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவனாகவே செய்யணும் நிறைய விஷயம், அவனே மக்களை போய் சந்திக்கணும், மாணவனே போய் நிறையா புத்தகங்களை வாசிக்கணும் அப்படிங்கும்போது, இந்த கருத்தரங்கு மற்றும் திட்டம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த கற்பித்தல் முறையாக இருக்கும். ஆசிரியர் கற்பித்தல் கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்? கற்பித்தலை நல்ல ஆர்வமுள்ளதாக மாற்றுவதற்கு கற்பித்தல் கருவிகளை பயன்படுத்துகிறாரா? மாணவர்களுடைய புரிதல் மட்டத்தில் கற்பித்தல் அப்படின்னா, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு ஏற்றாற் போல கற்பிக்கிறாரா? அல்லது மாணவனை கவனமடைய செய்து, மாணவனுக்கு அவனுக்கு அந்த கவன திறனை வளர்ப்பது நோக்கமா? அதன் பயன்பாட்டினுடைய பொருட்டு, அதாவது இந்த கற்பித்தல் கருவிகளுடைய பயன்பாட்டின் பொருட்டு அவர் பயன்படுத்துகிறாரா? எது முக்கியம்? வகுப்பறையில் வந்து அந்த கற்பித்தல் கருவியை பயன்படுத்தினா எதுக்கு அப்படின்னா, மாணவனுடைய நிலைக்கு ஏற்ப அவனை புரிந்து கொள்ள வைப்பது. அது ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதுக்கு ஏற்றாற் போல ஒரு கருவிகளை சரியாக பயன்படுத்தி படங்களை எல்லாம் காட்டி அவனுக்கு விளக்கி சொல்லுங்கள். ஆகவே ஆசிரியர் கற்பித்தல் கருவிகளை எதற்கு பயன்படுத்தினா, மாணவர்களுடைய புரிதல் மட்டத்தில், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் அவனுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்கின்றார். கற்பித்தலுடைய செயல்திறன் சார்ந்தது எது? ஆசிரியருடைய தகுதி, ஆசிரியருடைய ஆளுமை, ஆசிரியருடைய கையெழுத்து, ஆசிரியருடைய பொருள் புரிதல். கற்பித்தல், அதாவது நீங்கள் வந்து மற்ற பதிலை வந்து இந்த பதிலோடு வந்து நீங்கள் போடக்கூடாது, அது வேறு இது வேறு. அதாவது ஒரு கேள்வி, அதுக்கான பதில் நாலு இருக்குல்ல, அந்த நாலுல எது க்ளோஸாக இருக்குது, அந்த கேட்ட கேள்விக்கு ரொம்ப பக்கத்தில் வரக்கூடிய, அப்படி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, ஏற்கனவே படித்த ஒரு கேள்வியினுடைய பதிலை இங்கு கொண்டு வரக்கூடாது, அதை நினைக்கக்கூடாது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த கேள்வியில் பாருங்களேன், கற்பித்தலுடைய செயல்திறன் சார்ந்தது. கற்பித்தலுடைய செயல்திறன் அப்படின்னா, ஆசிரியர் வந்து ஆசிரியருடைய பொருள் புரியுது, சப்ஜெக்ட் மேட்டரை வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரா? கற்பிப்பவற்றை ஆசிரியர் புரிந்து கொண்டு கற்பிக்கிறாரா? அதான் ரொம்ப முக்கியமானது. ஆசிரியருடைய கற்பித்தலுடைய செயல்திறன் அதுதான் மாஸ்டரி ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர், அதாவது பாடப்பொருளில் புலமை. ஆகவே ஆசிரியர் பொருள் புரிதல் என்பது தான் சரி. கற்பித்தலுடைய செயல்திறன் சார்ந்தது எது? ஆசிரியருடைய பொருள் புரிதல், அல்லது ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறது அவர் புரியுது மாணவன். பின்வரவற்றில் எது நல்ல வினாத்தாளருடைய சிறப்பியல்பு? இது இதுவும் அப்போ அவங்க மாடலாக கொடுத்தது யூஜிசி. நல்ல வினாத்தாளருடைய சிறப்பு அப்படிங்கிறதா எப்படி இருக்கணும்? புறநிலை சார்ந்ததாக இருக்கணுமா, அகநிலை, அப்ஜெக்டிவா, சப்ஜெக்டிவா, வேக் தெளிவற்ற வார்த்தைகளை உள்ளடக்கியதா, நம்பத்தகுந்ததா, எது? நான் அதாவது வந்து நம்பத்தகுந்ததுனா அந்த படித்தவற்றிலிருந்து அது வருதா, மாணவன் புரிந்து கொள்வானா, அப்படி நம்பத்தகமான ஒரு கேள்வியா அப்படி என்று பார்க்கின்ற பொழுது, அது நிச்சயமாக அகநிலை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. என்ன கேள்வி? சிறப்பியல்பு அல்ல, மற்றதெல்லாம் நல்லா இருக்குது, மூணு நல்லா இருக்குது, அந்த நாலில் ஏதோ ஒன்று வந்து நல்லா இல்லை, அதாவது இதோட தொடர்புடைய இல்லை அப்படின்னா அகநிலை. அதாவது ஆசிரியர் இஷ்டத்துக்கு கேள்வி எழுதக்கூடாது, அவர் வந்து புறவயத்தன்மையோடு அந்த வினாத்தால் அமையும், அதாவது ஒரு மாணவனை சோதிக்கக்கூடிய அளவுக்கு அமையும். ஒரு ஆசிரியருக்கு ஒரு தலைப்பு பிடிக்குது அப்படிங்கிற அந்த தலைப்பிலேயே எல்லா கேள்வியும் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, அது அகநிலை சார்ந்தது. ஒரு மாணவனுடைய பாடப்பொருளில் அவனுடைய திறனை பரிசோதிப்பதற்கான கேள்விகளாக அது இருக்கு, அது புறநிலை சார்ந்தது. தெளிவற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது, நம்பகத்தனமான, இதையெல்லாம் அந்த கேள்வித்தாளனுடைய நல்ல பண்புகள். எது இருக்கக்கூடாது? அகநிலை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆசிரியர் தனக்கு விரும்பியவற்றை மட்டும் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. அல்லது ஒரு மாணவனை பழிவாங்கணுன்றோ, அல்லது மாணவர்களை வந்து ஏதோ ரொம்ப ரொம்ப கோபப்படுத்தி விட்டாரா என்பதற்காக பார் உன்னை என்ன செய்கிறேன்னு ஒரு கஷ்டமான கேள்வியாக கேட்குறது. அதாவது எளிமையாக ஈவன் இந்த டல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட திணறக்கூடிய அளவிற்கு கேள்விகளை கேட்பேன். அது வந்து அகநிலை சார்ந்து அப்படி இருக்கக்கூடாது.
சில யூஜிசி நெட் தேர்வுகளிலிருந்து சில கேள்விகளை கேட்டோம் என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் வெற்றி பெற்றால் மட்டுமே வெற்றி வருவார், அதாவது ஒரு ஆசிரியர் வெற்றி பெற்றால் மட்டுமே வெற்றி வருவார், எப்பொழுது வெற்றி வருவான்னு கேட்குது. ஒரு ஆசிரியர் எப்போது வெற்றி வருவார்? அணுகக்கூடியவராக இருந்தால் வெற்றி வருவார், பாடத்தை நன்கு அறிந்தவர், ஒரு ஒரு சத சதவீதத்தை முடிவை உருவாக்குகிறார், அல்லது சில 100% வந்து தேர்ச்சி பெற வைக்கிறார், புகழ்பெற்ற பத்திரிகைகளை வெளியிடுற, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் இந்த கேள்விகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூடில் எல்லா கேள்விகளும் மாணவனை சார்ந்து இருக்கக்கூடிய பதில் மட்டும்தான் உண்மையாக இருக்கும். ஆசிரியருடைய பண்புகள் எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலும் அது பதிலாக இருக்க அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதான் மாணவனுடைய திறனை வளர்ப்பது, மாணவனை உயர்த்துவது, அது மாணவனை அன்பு செய்வது, இதுதான் சரியான பதிலாக இருக்கும். இது போன்ற கேள்விகள் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியும். சார், ஒரு ஆசிரியர் எதை பெற்றால் வெற்றி வருவா? அணுகக்கூடியவராக இருந்தார், அந்த குணநலத்தை பெற்றார். மாணவன் எளிதாக ஆசிரியரை அணுகுவான், அப்ரோச்சபிள் என்று சொல்வது, அப்ரோச்சபிள், அப்ரோச்சபிளாக இருந்தால் அவர் வந்து வெற்றி பெறுவார். எது பின்வரும் கூற்றுகள்? உண்மை அல்லாதது, உண்மை இல்லை. கற்பித்தல் ஒரு கலை, நம்ம ஏற்கனவே சொன்னால் கலையும் அறிவியல் ரெண்டும் சேர்ந்தது கற்பித்தல் ஒரு கலை. ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கணும், பயிற்சி உள்ள ஆசிரியர் தான் சிறந்த ஆசிரியர். ஆசிரியர்கள் பிறக்கிறார்கள், இது உண்மையா? ஒரு புத்தா இருக்கிறாரு, பிறந்தாரு, இயேசு கிறிஸ்து மிகச் சிறந்த இறை ஆசிரியராக இருந்தார், அப்படி பிறந்தவங்க ஒரு ஒன்று ரெண்டு பேர் அங்கே இங்கே. ஆனால் எல்லா ஆசிரியர்களும் பயிற்சி இல்லாமல் சிறந்த ஆசிரியராக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ ஆசிரியர்கள் பிறக்கிறார்கள் என்பது தப்பு, ஆசிரியர்கள் பிறக்கவில்லை என்பது ரைட், ஆசிரியர்கள் பிறந்து வர்றதில்லை, அவர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள், அதான் உண்மை. அப்போ எது எந்த கூற்று உண்மை இல்லை? ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் ஆர் இன்பான், டீச்சர்ஸ் ஆர் பான், பிறப்பிலேருந்தே ஆசிரியர், அது உண்மை அல்ல. ஒரு ஆசிரியருடைய முன்னேற்கம் மிக முக்கியமான சவால் இது. வகுப்பறையில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது, மாணவர்களை வீட்டு பாடம் செய்ய வைப்பது, வினாத்தால் தயாரிப்பது, கற்பித்தல் கற்றல் செயல்முறையை ஆர்வம் உள்ளதாக மாற்றுவது ரொம்ப முக்கியமானது தான். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒழுக்கம், இதெல்லாம் வந்து அவருடைய அன்றாட கடமைகள். வினாத்தால் தயாரிப்பது, வீட்டு பாடம் செய்ய வைக்கிற, அசைன்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் சாதாரண அவருடைய வேலை. எது ரொம்ப முக்கியமான ஒரு சவால்னா மாணவன் கற்பித்தல் செயல்முறையை மாணவனுக்கு எளிதாக மாற்றுவது, ஆர்வமுள்ளதாக மாற்றம், அதுதான் பெரிய சவாலானது என்று. எப்போவுமே இந்த மாணவ பயமாக இருக்கக்கூடிய பதில் தான் சரியான பதிலாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆசிரியருடைய திறமையை எதன் அடிப்படையில் மதிப்பிடலாம்? புத்தகங்களின் வெளியீடு, அவரோட ரொம்ப நீட்டாக பணி செய்திருக்கிறார், மாணவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார், மாணவர்களுடைய ஆளுமை. ஆசிரியருடைய திறமை எதன் அடிப்படையில் மதிப்பிடலாம்னா மாணவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாரா என்பதை ஒட்டி தான் அவருடைய திறமையை மதிப்பிட முடியும். இவன் மிகச்சிறந்த ஆசிரியர்னு சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் உயர்ந்து நிற்கிறார்கள், அவர்களெல்லாம் சிறந்த அறிவு விளக்கம் பெற்றிருக்கிறார், திறன்களை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மை. மாணவர்களுடைய தேர்மை மாணவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் ஆசிரியருடைய திறமையை எடுத்துக்காட்டும். அடுத்து, ஒரு திறமையான ஆசிரியரால் எது முடியும்? அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற உதவலாம், மாணவர்களுடைய பாடத்தில் ஆர்வத்தை உருவாக்குவது, வகுப்பறையில் அமைதியை கடைபிடித்தல், மாணவர்களை ஈடுபாட்டுடன் வைத்திருக்க. ஒரு திறமனே ஆசிரியர் எதை ரொம்ப நன்றாக செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்றால் மாணவர்களுடைய பாடத்தில் ஆர்வத்தை உருவாக்குதல் என்பது ரொம்ப முக்கியம். அனைத்து மாணவர் தேர்ச்சி பெற உதவுதல், வகுப்பறையில் அமைதியை கடைபிடி, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்வத்தை உண்டாங்கினா தான் அவன் படிச்சிருவானே, உணவு அவன் மிக உயர்ந்த இடத்திற்கு அவன் போவான், ஆர்வத்தோடு படிக்கிறவன் நன்றாக படித்துக்கொள்ளும். ஆகவே மாணவர்களுடைய பாடத்தில் ஆர்வத்தை உருவாக்குது என்பது தான் ஒரு திறமையான ஆசிரியருடைய ஒரு முடிந்த செயல். ஆசிரியர் தனது லட்சியங்களை மாணவர்களுக்கு நன்கு தெரிவிக்க தருவினால் எது ஏற்பட முடியும், என்ன தப்பு நடக்கும்? வகுப்பறை ஒழுக்கமின்மை, ஒழுக்கமின்மை, கற்பிக்கப்படும் தலைப்பில் ஆர்வம் இழப்பு, வகுப்பில் இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், திடீர் வகுப்பு விட்டு என்ன ஓடிடுவான், மேலே உள்ள அனைத்து நன்று. நம்ம சொல்லணும்னா தனது ஆசிரியர் தனது லட்சியங்களை தனது நோக்கங்களை மாணவர்களுக்கு நன்கு தெரிவிக்க தவறினால் மூணுமே நடக்கும். மாணவர்களுடைய ஒழுங்கின்மை நடக்கும், கற்பிக்கப்படும் தலைப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும், அவர் தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பான், சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான், வகுப்பில் இல்லாதவருடைய எண்ணிக்கை திடீரென்று ஆசிரியர் வருவதற்கு முன்னால் வகுப்பை விட்டு வெளியே போய் விடுவான், இது எல்லாமே கல்லூரிகள் எல்லாம் இதை பார்க்கலாம். ஸோ மேலே உள்ள அனைத்தும் தான் சரியானது. ஆசிரியர் தனது நோக்கங்களை சரியாக நிறைவேற்றவிட்டால் இந்த மூன்றும் நடக்கும்.
நல்ல கற்பித்தல் ஒரு செயல்பாடு. எப்பொழுது ஆசிரியர் தொழிலில் நேர்மை மற்றும் பக்தி, டிவோஷன், அதாவது கண்ணியத்தோடு அவர் பணி செய்தார். ஆசிரியருடைய உயர்கல்வி தகுதி, கல்லூரியில் முதல்வனின் சக்தி வாய்ந்த தலைமை, ஆசிரியருடைய உயர்நிலை உதவி, இது எல்லாமே பயன்படாது. நல்ல கற்பித்தல் ஒரு செயல்பாட்டை எப்படி சொல்லலாம், ஆசிரியர் தொழிலில் நேர்மை மற்றும் பக்தி உள்ளவர் தான் ஒரு கற்பித்தலை வந்து ஒரு நல்ல செயல்பாடாக செய்ய முடியும். நல்ல கற்பித்தல் ஒரு செயல்பாடு எப்படின்னா, ஆசிரியர் தொழிலில் நேர்மை மற்றும் பக்தி உள்ளவர்களால் செய்யப்படக்கூடியது அந்த நல்ல கற்பித்தல். மற்றதெல்லாம் உயர்கல்வி தகுதியெல்லாம் எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான். அதுக்கும் நம்ம அது அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, எது எது மாணவர்களை பாதிக்கக்கூடிய விஷயமோ அதுதான் வந்து சரியான பதிலாகும். நல்ல கற்பித்தல் எது, ஆசிரியர் தொழிலில் நேர்மை, அதில் ஒரு பக்தி, அப்படிங்கிறது தான் மாணவர்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆசிரியராக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் எப்போது இருக்கும், அவர் ஆசிரியர் குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவர் கற்பித்தலில் பயிற்சி பெற்றவர், அவருக்கு நெறிமுறை மதிப்புகள் மற்றும் நல்ல குணம் உள்ளது, அவர் தனது கற்பித்தல் பொருட்களை முறையாக ஒழுங்கமைத்து அதையே தெரிவிக்கலாம் திறம்பட. அதுவும் உண்மை. ஆசிரியராக வெற்றி பெற எது வேணும்னா, கற்பித்தல் பொருட்களை முறையாக, அது வந்து பாடம் கருத்துக்களாக இருக்கலாம் அல்லது கருவிகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் சரியாக ஒழுங்கமைத்து குறிப்பிட்ட நிலையில் அவர் அதை கற்பிப்பது தான், அது திறம்பட கற்பிப்பது தான் அவருடைய வெற்றிக்கான ஒரு வழி. ஒரு ஆசிரியருடைய வெற்றி பெற வாய்ப்பு, அதிக வாய்ப்பு, அதாவது அதிக வாய்ப்பு என்று கேள்வி. சார், மற்றதும் நல்லதாக இருக்கலாம், ஒன்று ரெண்டு நல்லதாக இருக்கலாம், ஆனால் மிக அதிக வாய்ப்பு என்று சொல்லும்பொழுது ரொம்ப அந்த அந்த நாளில் ரொம்ப பெஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த டி ஆப்ஷன் தான் நல்லா இருக்கும். அவர் தனது கற்பித்தல் பொருட்களை முறையாக ஒழுங்கமைத்து அதையே தெரிவிக்கலாம் திறமை. பயனுள்ள கற்பித்தல் ஒரு செயல்பாடாகும். எப்பொழுது தெளிவான மற்றும் துல்லியமான தகவல் தொடர்பு இருக்கும் பொழுது, சரியான வகுப்பறை ஒழுக்க வழக்கமாக கற்பித்தல், மாணவர்களுடைய சுய கற்றல் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பயனுள்ள கற்பித்தல் ஒரு செயல்பாடு எப்பொழுது செயல்பாடாக இருக்கும், தெளிவான துல்லியமான தகவல் தொடர்பு இருக்கும் பொழுது. இந்த கேள்வியை பொறுத்தளவில் தான் நீங்கள் பார்க்கணும், மற்ற கேள்வியுடைய பதில் இங்கே கொண்டு வரக்கூடாது. இந்த கேள்வி பயனுள்ள கற்பித்தல் ஒரு செயல்பாடு, இந்த நாலு ஆல்டர்னேட்டிவை பார்த்து எது மிக துல்லியமான ஒரு பதில் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஸோ தெளிவான மற்றும் துல்லியமான தகவல் தொடர்பு என்பது தான் சரியானதாக இருக்கும். கீழ்கண்டவற்றில் எது ஆசிரியருக்கு மிகவும் விரும்பத்தக்கது, வகுப்புகள் சரியான நேரத்தில் இருக்கணும், பங்க்சுவாலிட்டி எப்போ இருக்கணும், ஒரு ஆசிரியர் ஒரு இயல்பான கோட் ஆஃப் எதிக்ஸில் வரக்கூடிய விஷயம், கண்டிப்பான ஒழுக்கத்தை பெற்றிருக்க வேண்டும், வகுப்புகள் அனுமதிக்கப்பட வேண்டும், எல்லாம் சரி. எது ஆசிரியருக்கு மிக விரும்பத்தக்கது, தெளிவான துல்லியமான மற்றும் முறையான விளக்க காட்சி, அதாவது ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் வந்து அப்படி இருக்கணும். மிக தெளிவான துல்லியமான முறையான தகவல் தொடர்பு, விளக்கி சொல்லக்கூடிய அந்த தகவல் தொடர்பு, அதுதான் மிகவும் விரும்பத்தக்கது ஒரு ஆசிரியரிடம். இது 2001 கேட்ட கேள்வி. ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருப்பார், மிகவும் புத்திசாலி, எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார், தனது கற்பித்தல் பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர், தனது மாணவர் மீது உண்மையான அக்கறை கொண்டார். இந்த புத்திசாலி, எளிமையாக வாழ்ந்தால், பாடத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், அதெல்லாம் இங்கே தேவையில்லை, அதெல்லாம் இருக்கணும். ஒரு ஆசிரியருக்கு அடிப்படையாக இருக்கணும். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுது, இதுதான் சரியான பதில். எல்லா கேள்விகளுக்கும் இதை மனதில் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியான பதிலை கண்டுபிடிக்க முடியும். தனது மாணவர்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர் என்பதுதான் ஒரு நல்ல ஆசிரியர். அவர் மிக சிறந்த முறையில் படித்திருக்கிறார், அது அவருடைய குவாலிஃபிகேஷன், அதுக்கும் மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன தொடர்பு இருக்கிறது. அதுவே தான் ஒரு நல்ல ஆசிரியர். நாம் எப்பொழுதுமே பதில் எடுக்கின்ற பொழுது மாணவன் நலன் என்ற அந்த ஒரு கருத்தை வைத்து கொண்டு பதிலை தேட வேண்டும். ஒரு ஆசிரியருக்கு பின்வருவன் மற்றும் எது மிக முக்கியமானது, வகுப்பறை ஒழுக்கம், அவர் கற்பிக்கும் பொருள், வகுப்பிலே மாணவர்கள், கற்பிக்க நேரம் கிடைக்கும், கற்பிக்க நேரம் எடுத்துக்கொள்வது, இது எல்லாம் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளலாம்னு வச்சுக்கோம். எது ஆசிரியர் எது மிக முக்கியமானதுன்னா, வகுப்பின் மாணவர்கள் தான் முக்கியம். அதாவது ஹூ ஆர் த கஸ்டமர்ஸ் ஃபார் த டீச்சர்ஸ் ஆர் ஃபார் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். சில சமயங்களில் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதாவது டெக்கரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கலை நிகழ்ச்சி அது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆசிரியர்கள் சம்பளத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மேஜர் நாட்காலி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட். ஆனால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னா, மாணவனை வளர்ப்பதற்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கிறதா என்பதை பற்றி கவலை கொள்ள மாட்டாங்க. ஆகவே ஒரு ஆசிரியருக்கு பின்வரும் மட்டும் எது முக்கியமானதுன்னா, வகுப்புடைய மாணவன், அவங்க தான் கஸ்டமர்ஸ்,
அவருக்கு அவருடைய வாழ்க்கை ப்ரொஃபஷனல் வாழ்க்கைக்கு அடித்தளமே மாணவர்கள். ஆகவே எது ரொம்ப முக்கியம் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள். ஒரு நல்ல ஆசிரியருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும். எப்படி பூர்த்தி செய்கிறது? அவர் நன்றாக இருப்பார். ஒரு நல்ல ஆசிரியர் வந்து அவருக்கு என்ன தேவை அப்படின்னா நல்லா கற்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான தேவை. மாணவர்களுக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு கல்வியை தருவது தான் இது. அதான் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்குது, பரவாயில்ல, அவங்க புரிந்து கொடுங்க. ஒரு நல்ல ஆசிரியருடைய உண்மையான தேவை என்னவாக இருக்கும்? அவர் நன்றாக கற்பிக்கின்றார் என்பது தான் சிறப்பான தேவையான கண்டிஷன். அதாவது எந்த ஒரு க்ரைட்டீரியா அவருக்கு இருக்கணும் ஒரு நல்ல ஆசிரியர், அடிப்படை அமைய வேண்டிய கொள்கை என்ன அப்படின்னா அவர் நன்றாக கற்பிக்கின்றார். அது பின்னர் எந்த ஆசிரியர் நீங்கள் அதிக விரும்புகிறீர்கள்? அன்பான ஆசிரியர், உயர்ந்த லட்சியவாத தத்துவத்தினுடைய ஆசிரியர், தனது மாணவர்களை அடிக்கடி மகிழ்விக்கும் ஆசிரியர், ஒழுக்கமான ஆசிரியர். இதில் மிக நீங்கள் எதை சொல்லுவீங்க, நீங்களே கற்றுக்கொள்ளலாம். நான் எப்பவுமே சொல்லுகிறேன், இந்த போன்ற கேள்விகளில் மாணவனுக்கு நலன் விளையக்கூடிய எதுவாக இருக்கும் அன்பான ஆசிரியர். அன்பான ஆசிரியர்னு மாணவன் வந்து எளிதாக அணுகுவான், அணுகின்ற சமயத்தில் அவன் கற்றுக்கொள்வான், அப்படி பார்க்க வேண்டும். ஆகவே எந்த ஆசிரியர் நம்மளே நமது வாழ்க்கையில் அன்பான ஆசிரியர் விரும்புவோம். நம்மளை திட்டிக்கிட்டு இருக்க ஒரு மாதிரி எரிஞ்சு விழக்கூடிய ஒரு ஆசிரியர் பக்கத்திலே போக மாட்டோம், பயந்து ஓடி போயிடும். நம்ம வாழ்க்கையிலே நடந்திருக்கும் அந்த காலத்தில். ஆகவே அன்பான ஆசிரியரை தான் நாம் விரும்புவோம். பின்னர் எந்த ஆசிரியர்களை நீங்கள் அதிக விரும்பு? எப்போதாவது பலகையை பயன்படுத்துவோம், விளக்கப்படம் மற்றும் வரைபடங்களை பயன்படுத்துவோம், பிளாக் போர்டுடைய பயன்பாடு, ஃபிலிம் ப்ரொஜெக்டரை பயன்படுத்துவோம், மோச பிக்சரை கடைசி முறையாக பயன்படுத்து. ரொம்ப அருமையான கேள்வி. இந்த காட்சி கேள்வி கருவிகளில் நீங்கள் வந்து எந்த ஆசிரியர் விரும்புவீங்க? வேறு வேறு நிலைகளில் காட்சி கேள்வி, அதாவது கரும்பலையை ஒருத்தர் பயன்படுத்தினார், விளக்கப்படம் மற்றும் வரைபடங்கள் ஒருத்தர் பயன்படுத்துகிறார், இன்னொருத்தர் வந்து போர்டை பயன்படுத்தலாம், அதோட ஃபில்ம் ப்ரொஜெக்டர். அது ரொம்ப முக்கியம். ஃபில்ம் ப்ரொஜெக்டரில் எல்லா விஷயமும் வருமே, புகைப்படங்கள் மட்டுமல்ல பேசும் படமும் வரும், காட்சிகளும் வரும், இடங்களும் வரும். அப்படின்னாக்கா எது ரொம்ப மிகச்சிறந்த ஆசிரியர், இதை காமிக்கிறவங்க சிறந்த ஆசிரியர். ஏன்னா மாணவன் இந்த காட்சி கேள்விகளுடைய அந்த சிறப்பை கருதி அவன் நன்றாக கற்றுக்கொள்வான். மற்றதும் உதவிகள் தான், ஆனால் இந்த இந்த கேள்வியை பொறுத்தளவில் அந்த போர்டு, அந்த பிளாக் போர்டோடு சேர்த்து ஃபிலிம் ப்ரொஜெக்டரையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் நன்றாக கற்பிப்பார், மாணவர்களுக்கு நன்றாக புரியும். இதை தான் சொல்லப்பட்டுகிறது. இப்படி நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ளலாம். அதிக கருவிகள், காட்சி கருவிகளை பயன்படுத்தி அதிக புலன் உணர்வை மாணவனுக்கு தந்தால் அது சிறந்த கற்பித்தல். ஆகவே அதிக புலன் உணர்வை தருகின்ற கருவிகள் இருக்குமானால் அதுதான் வந்து சிறந்த காட்சி கேள்வி கருவிகள். அதை மனதிலே வைத்துக்கொள்ள, ஒருத்தர் ஒன்று மட்டும் வச்சுருக்கிறார் ஒரு காட்சி கேள்வி கருவி, இன்னொருத்தர் மூணு வச்சுருக்காருன்னா மூணு வச்சுருக்கிறது தான் சிறப்பான கற்பித்தலை கொடுக்க முடியுது. தான் கான்செப்ட், காட்சி கேள்வி கருவிகளுடைய அடிப்படை தத்துவம். வகுப்பறையில் என்ன கற்பிக்கப்படுகிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள என்றால் ஆசிரியர் என்ன செய்யணும்? சலிப்படையணுமா? அவர் நேரத்தை வீணடிக்கிறோமோ என்று நினைக்க வேண்டுமா? மாணவர்கள் பரிதாபமாக அப்படி இருக்காங்களே என்று நினைப்பாரா? எப்படி அவர் நினைக்கணும்னா, மாணவர்கள் புரியுது சொல்கிறது, மாணவர்களுக்கு தான் சொல்கிறது புரியலைன்னா அதை வேறு விதமாக சொல்லணும். அதுதான் சரியான பதிவு. வேறு விதமாக விளக்குவதற்கு அவர் முடிவெடுக்க வேண்டும், அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். திறமையான ஆசிரியராக மாறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு குறைவு அப்படின்னா, கற்பிப்பதில் ஆர்வம் இல்லாதவர் திறமையான ஆசிரியர். ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவர், விஷயத்தை நன்கு அறிந்தவர், ஒழுக்க விளிமையும் கற்பிப்பவர்லாம் சரி, கற்பிப்பதிலே ஆர்வம் இல்லாதவர் திறமையான ஆசிரியர் எப்படி இருக்க முடியும்? ஸோ இது அருமையான கேள்வி. அடுத்து, விவாதத்தின் தலைப்பு என்றால் வகுப்பில் கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தலைப்பு வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம்னா கலந்துரையாடல் நல்லா இருக்கும். இதைத்தான் அதை பற்றிய கேள்வி தான். அறிமுகப்படுத்த விடலை, விவாதம் தொடங்கும் முன் கூறப்படுகிறது ஒரு தலைப்பு, பலகையில் அப்போது தான் எழுதுகிறாங்க, மாணவர்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது, அதை பற்றி அந்த அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த தலைப்பு. அப்போ எது மிகச்சிறந்ததுன்னா இந்த இதுதான். மாணவர்கள் முன்கூட்டியே தெரிவித்தா தான் அவங்க தயார் நிலையில் வருவாங்க. எதையாவது வாசித்து கொண்டு அந்த கருத்து, அந்த தலைப்பை ஒட்டிய பல விஷயங்களை அவர் புரிந்து கொண்டு யாரிடமாக கேட்டுவிட்டு கூட அவர்கள் வர முடியும். ஆகவே விவாதத்தினுடைய தலைப்பு முதலிலே சொல்லப்பட வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு கற்பித்தல் தத்துவம். அதைத்தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள்.
ஒரு விரிவுரை கேட்பது என்ன வகையான கவனிப்பு கேட்டல், அதாவது லிஸ்னிங் இருக்கு. என்ன வகையான லிஸ்னிங்? லிஸ்னிங்லேயே பல வகைகள் இருக்கு. தகவல் கேட்டல், அதாவது ஒரு விரிவுரைனா லெக்சர். லெக்சர்னா என்ன அர்த்தம்? ஒரு தலைப்பின் கீழ் புதிய கருத்துக்களை வழங்குவது தான் லெக்சர், உரையாற்றுதல் அப்படின்னு சொல்கிறது. அப்போ விரிவுரை என்பது ஒரு உரையாற்றுதல். உரையாற்றுதலில் பல புதிய கருத்துக்கள் இருக்கும். அந்த புதிய கருத்துக்கள்னால் தகவலை கேட்டல், அதுதான் சரியானது. இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது, அதை நான் புரிந்து கொள்ளணும். மதிப்பீடு கேட்டல்னு இருக்கு, எவாலுவேட்டிவ் லிஸ்னிங். இப்போ உதாரணமாக ஒரு ஆசிரியர் தேர்வு செய்யக்கூடிய ஒரு வகுப்பறைகள், அதாவது மூன்று பேர் எக்ஸ்பர்ட்ஸ் உட்கார்ந்துருக்குறாங்க, ஒரு ஆசிரியர் பாடநெறி எடுக்கின்றார். பாடம் இவங்க ஏன் உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவர் பாடத்தை கேட்பதற்காக உட்கார்ந்துருக்கல. எதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவரை மதிப்பீடு செய்வார், அவரை கவனித்து அவருடைய கற்பித்தல் நன்றாக இருக்கிறதா பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை எவாலுவேட் செய்வதற்காக உட்கார்ந்திருப்பது தான் மதிப்பீட்டு கேட்டல். இதை புரிந்து கொள்ள, அந்த கேட்டலில் பல வகை இருக்குது. அப்புறம் அழுத்தமாக கேட்டல், எம்ஃபாட்டிக் லிஸ்னிங். எம்ஃபாட்டிக் லிஸ்னிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சில விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். சில பேர் பலவற்றை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், சில நமக்கு தேவைப்படும். அப்படி சொல்லும் பொழுது பலவற்றை நம்ம விட்டு விட்டாலும் சில விஷயங்கள் வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனிப்போம். அதுக்கு பேர் தான் அழுத்தமாக கேட்பது. அந்த மாதிரி சமயங்கள் இப்போ பல சமயங்களை விட்டுருவோம். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ரொம்ப அழுத்தமாக கேட்போம், அதை எம்ஃபாட்டிக் லிஸ்னிங்னு சொல்கிறோம். இதை அப்போ இதில் சரியான விரிவுரை கேட்பது என்பது தகவல் கேட்டல். இந்த கேள்விகள் அடிக்கடி வரும், வேறு வேறு வடிவில் வரும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். கற்பித்தலுடைய முக்கியமான படி என்ன அப்படின்னா, மாணவருடைய பின்னணியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவள் எந்த அதாவது குடும்ப சூழ்நிலை என்ன, கிராமப்புறமா நகர்ப்புறமா, படித்த குடும்பத்திலேருந்து வரானா படிக்காத குடும்பத்தில், இது தெரிஞ்சால் தான் அவர் திட்டமே போட முடியும். ஒரு ஆசிரியர் கற்பித்தலுடைய நோக்கங்களையே அவர் செய்ய முடியும், அதற்கான நுணுக்கங்களை கற்றல் முறைகளை அவர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆகவே கற்பித்தலுடைய முக்கியமான படி எது என்று கேட்டால், மாணவருடைய பின்னணியை அறிந்து கொள்ளுதல். ஒரு ஆசிரியர் திறமையான தொடர்பாளராக மாறுவார் என்றால் அவர் எப்படி இருக்கணும்? அவர் அறிவுறுத்தல் உதவிகளை பயன்படுத்துகிறார், மாணவர்களுக்கு அவர் கற்பிப்பதிலிருந்து அர்த்தம் பெற உதவுகிறார், கற்பித்தலுக்கு இடையே அவர் கேள்விகளை கேட்கிறார், தலைப்பில் உள்ள கேள்விகளுக்கு சரியான பதில்களை பெற மாணவர்களுக்கு உதவுகிறது. கொஞ்சம் சிக்கலான கேள்வி. ஒரு ஆசிரியர் திறமையான தகவல் தொடர்பு, அந்த கேள்வி என்ன நல்லா பார்க்கணும், தகவல் தொடர்புடைய நோக்கம் என்ன, அதாவது சொல்லிக் கொடுக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கு சரியாக சென்று சேர வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு அவர் கற்பிப்பதிலிருந்து அர்த்தம் பெற உதவுவது தான் இந்த தகவல் தொடர்பு. அதனால் பல விஷயங்கள் அங்கே இருந்தாலும் நம்முடைய கேள்வியின் அமைப்பு எப்படி இருக்கிறது, ஒரு ஆசிரியர் திறமையான தொடர்பாளராக, அதாவது ஒரு தகவல் தொடர்பாளராக மாறுவார் என்றால் அவர் என்ன செய்வார்? மாணவர்களுக்கு அவர் கற்பிப்பதிலிருந்து அர்த்தம் பெற முயற்சிப்பார், மாணவர்களுக்கு அர்த்தம் கொடுப்பார் தான் சொல்லி கொடுக்குறதுலேருந்து. அவர் சிறந்த தகவல் தொடர்பு திறன்களை பெற்றிருப்பார், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு ஆசிரியராக மாணவர்கள் உங்கள் வகுப்புக்கு வரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சில மாணவர்கள் வந்து நம்ம கிளாஸை வந்து விட்டு விலகி போயிடுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, அந்த சமயத்தில் நாம் என்ன செய்வது என்று கேள்வி. மாணவர்கள் வகுப்பில் இல்லாததற்கு அவர்களை குறை கூறுது. இந்த இருக்கக்கூடிய பையங்க, இந்த காலத்து பையங்களே ரொம்ப மோசமாக இருக்காங்கன்ட்டு குறை கூறுது. அல்லது மாணவர்களுடைய தற்போதைய அணுகுமுறையை அமைதியான முறையில் சிந்தித்து பார்த்து, அது ஒன்று. சில ஆர்வம் ஊட்டக்கூடிய கற்பித்தல் நுட்பங்களை பயன்படுத்துதல், காரணங்களை புரிந்து கொண்டு அவற்றை அகற்ற முயற்சித்தல், எது சரியான பதிலாக இருக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப காங்கிரீட்டாக இது. ஆசிரியர் மாணவர் வகுப்புக்கு வரலன்னா கற்பித்தலில் ஏதோ குறையிருக்கு அப்படின்னு கண்டுகொள்வது தான் சிறப்பான விஷயம். அப்போ கற்பித்தலை இன்னும் ஆர்வமுள்ளதாக மாற்றுவதற்கு எப்படிப்பட்ட நுட்பங்களை பயன்படுத்துவது என்பதை பற்றி சிந்திப்பது தான் நல்ல முறை. காரணங்களை புரிந்து அவற்றை அகற்ற முயற்சிக்கும் என்று சொல்வதை விட, சுவாரஸ்யமான கற்பித்தல் நுட்பங்களை பயன்படுத்தினா இது வந்து காங்கிரீட்டான ஒரு சிச்சுவேஷன். நீங்கள் அப்படி பார்க்கணும், வகுப்பில் பையன் வரமாட்டேங்கிறான், அடிக்கடி வெளில போயிடும், அப்போ என்னவாக இருக்கும்? அப்போ கற்பித்தல் வந்து சரியா இல்லை, கற்பித்தல் ஆர்வம் உள்ளதாக இல்லை, இப்படி சிந்தித்தேன். இதைத்தான் இந்த கேள்வியில் நான் பார்க்க வேண்டும். வகுப்பறை கற்பித்தலில் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் என்ன செய்வார்? மறைந்திருக்கும் பாடங்களில் பெரும்பாலும் தேர்ச்சி இல்லாது அவர்களுடைய உற்சாகம் இல்லாத தன்மை, மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாடகமாக்குதல், அவர்கள் மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபடுத்துதல்,
அதாவது ஆசிரியர்கள் சேர்ந்து மாணவர்களை கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபடுத்த மேலே உள்ள அனைத்து எது சரியான பதில்னால் வகுப்பறை கற்பித்தலில் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் எதை செய்வார்கள் என்று சொன்னால் மாணவர்களை கற்பித்தல் கற்றல் செயல்பாட்டில் ஈடுபடுத்துவது. உதாரணமாக கூட்டல் கணக்கை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் செய்து முடித்து விட்டு சிலவற்றை ஆசிரியரே பயிற்சி கொடுக்கிறார், செய்ய வைக்கின்றார். திடீரென்று ஒரு மாணவனை கூப்பிட்டு ஒரு கணிதத்தை ஒரு கணக்கை போட்டு அவனை செய்ய வைக்கிறார் என்று சொன்னால் அது கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் அடங்கும். அல்லது சிலவற்றை ஃபார்முலாவெல்லாம் சொல்லி கொடுத்து விட்டு ஒரு டிக்டேஷன் போடுகிறார், அல்லது ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொல்லுகிறார். இது எல்லாமே அது செயல்பாட்டில் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபடுத்துதல் என்பதிலே அது அமையும். அது ரொம்ப முக்கியமானது, ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். திறம்பட கற்பித்தல் மொத்தமாக ஒரு செயல்பாடு. எப்படி கற்பிக்கும் பணியில் ஆசிரியருடைய விருப்பம் இருக்கும். திறம்பட கற்பித்தல் பொதுவாக ஒரு செயல்பாடு. எவ்வாறு அது செயல்பாடு இருக்கும்னா ஆசிரியருடைய வேறு ஒழுக்கத்தை பேணுதல், ஆசிரியருடைய நேர்மை, மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர் அதெல்லாம் இருந்தாலும் திறம்பட கற்பித்தல் ஒரு செயல்பாடாக எப்போ இருக்கும்னா கற்பிக்கும் பணியில் ஆசிரியர்கள் வந்து விருப்பத்துடன் செயல்பட்டால் தான் அது செயல்படுது. ஒரு கற்பித்தல் மொத்தமாக ஒரு செயல்பாடாக இருக்கும். திறம்பட கற்பித்தல் என்பது ஒரு செயல்பாடாக இருக்கும். கற்பித்தலுடைய மிக முக்கியமான திறமை ஆசிரியர் சொல்வதை மாணவர்களுக்கு புரிய வைப்பது, அவரது பாடத்தில் பரிந்துரைக்கப்பட்ட பாடத்தை உள்ளடக்கியது, கற்பிக்கும் போது மாணவர்களை நிதானமாக வைத்திருப்பது, தவறாமல் வகுப்புகள் எடுப்பது. அதாவது கற்பித்தல் மிக முக்கியமான திறமை என்பது ஆசிரியர் சொல்வதை மாணவர்களுக்கு புரிய வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் தான் இப்போவும் வந்து கொண்டு இருக்கும். அதாவது ரெண்டு கேள்வி கொஞ்சம் கடினமாக வேறு அந்த கடைசி பகுதியிலேருந்து வரலாம், ஆனால் பெரும்பாலான கேள்விகள் இப்படி தான் அமையும் இந்த கற்பித்தல் இதில். ஆகவே இதை நீங்கள் சரி இந்த கேள்விகளை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டீங்களானால் வேறு எந்த கேள்வியும் உங்களால் சரியாக அணுக முடியும். ஸோ கற்பித்தல் மிக முக்கியமான திறமை என்பது ஆசிரியர் சொல்வதை மாணவர்களுக்கு புரிய வைப்பது. திறமையான ஒரு நல்ல ஆசிரியர் என்ன செய்வார், மாணவர்களை கற்க தூண்டுவார். எல்லாமே மாணவர் தான், மாணவர் நலனில் அக்கறை கொண்டவர் தான் ஆசிரியர். இந்த கருத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுத முடியும். பின்வரும் பாடங்களில் எது ஒரு ஆசிரியருக்கு நல்ல கல்வி முறைகளை உருவாக்க முடியும்? இது ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது ரெண்டு பாடம் ரொம்ப முக்கியம் ஒரு ஆசிரியர். அதைத்தான் நம்ம பிஎட் கல்லூரிகளிலோ அல்லது பயிற்சி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களிலோ சொல்லி கொடுக்கும். அது சமூகவியல் தத்துவம் இருக்கிறது, தத்துவம் உலகியல் இருக்கிறது, உலகியல் மற்றும் சமூகவியல் இருக்கிறது, எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியம், ரெண்டு பாடம் ஒரு ஆசிரியருக்கு தேவை, உலகியல் சமூகவியல். உளவியல் என்பது மாணவனுடைய வளர்ச்சியை புரிந்து கொள்வது, எந்த நிலையில் அவன் இருக்கின்றான். இப்போ பல மாணவனுடைய பலதரப்பட்ட அம்சங்களை அலசி ஆராய்வதற்கு உளவியல் ரொம்ப முக்கியம். அது எந்த வயதில் இருக்கிறான், எந்த பருவத்தில் இருக்க, குமர பருவமா அல்லது குழந்தை பருவமா, இதெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உளவியல் முக்கியம். சமூகவியல் என்பது எப்படி மாணவனை இன்றைய காலகட்டத்தில் அவனை ஒரு சமூகத்தில் இணக்கமான ஒருவனாக மாற்றுவது. ஆகவே சமூகவியல் தெரிந்திருக்கணும். ஒரு சமூகத்தினுடைய குறைபாடுகள் என்ன, நிறைகுறைகள் என்ன, அதற்கு ஏற்றாற்போல் மாணவனை எப்படி பயிற்றுவிப்பது என்பதற்கு சமூகவியல் பாடம் ரொம்ப முக்கியம். ஆகவே நல்ல கல்வி முறைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆசிரியருக்கு இரண்டு பாடங்கள் தேவை, அது உளவியல் மற்றும் சமூகவியல். மாணவர்கள் மத்தியில் பிரபலமடைய ஆசிரியர் என்ன செய்யணும் என்ற கேள்வி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், மாணவர்கள் மீது அன்பு செலுத்தினாலே போதும் அவர் பிரபலமடையாரு. அது நல்லா படிக்கிறானா படிக்கவில்லையா, அவர் கொஞ்சம் அன்பு நம்மளை கவனிக்கிறாரு, நேச பாசத்தோடு இருக்கிறார் என்று எவன் நினைத்தாலும், மாணவன் நினைத்தால் அது நிச்சயமாக அது பிரபலமான ஒரு புகழ்மிக்க ஆசிரியராக இருப்பார். அப்படித்தான் பார்க்கறார். கண்டிப்பாக இருத்தல், ஆர்வத்தோடு இருத்தல், அவன் அடிக்கடி அவனோட பேசுதல், ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டு அவன் மீது சில நல்லவற்றை சொல்லுதல், தனிப்பட்ட முறையில் ஆறுதல் சொல்லுதல், இதெல்லாம் எல்லாம் ஒரு தனிமையான முறையிலே கூட சில சமயங்கள் அவனிடத்தில் பேசுதல், அதாவது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் என்று சொல்லுகிறோமே, அது ஒரு மாணவர் மத்தியில் பிரபலம் அடைவதற்கு ஆசிரியர் செய்யுது. நல்ல சமூக உறவுகளை பேணுதல் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் உண்டு, படிப்பில் தனிப்பட்ட முறையில் உதவுதல், சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்தல், கற்பிக்கும் போது இந்த குறிப்பெல்லாம் இழச்சுவெல்லாம் உண்மைதான். ஆனால் ரொம்ப பிரபலையும் அடையணும்னாக்க நல்ல சமூக உறவுகளை அவர் அதாவது நல்லா பழகணும் மாணவர்களோடு, அவர்களுடைய அவர்கள் மீது அக்கறை செலுத்துகிறோம் என்ற உணர்வை அவர்களுக்கு தருவதெல்லாம் மாணவர் மத்தியில் பிரபலம் அடைவார் ஒரு ஆசிரியர்.
அடுத்து அவனது அவனது அல்லது அவளுடைய அதாவது ஒரு ஆசிரியருடைய சக ஊழியருடைய உதவியை பெறுமாறு அவர்களுக்கு இது என்ன கேள்வின்னு தெரியல. இங்கே ஒரு மாணவர் ஆசிரியருடைய உதவியின்றி ஒரு சிக்கலை தீர்க்க முயற்சிக்கிறார். ஆசிரியர் என்ன செய்யணும்? ஆசிரியருடைய உதவியின்றி ஒரு மாணவர் வந்து சிக்கலை தீர்க்கிறார் இன்னொரு மாணவனுக்குன்னா, ஆசிரியர் என்ன செய்யணும்? அவனை பாராட்டணுமா, அல்லது சக மாணவருடைய உதவியை பெறுமாறு அறிவுரை சொல்வதா, அல்லது முட்டாள்தனத்திற்காக அவனை திட்டுறதா? தனிப்பட்ட முயற்சியை மதிப்பிடுதா? தனிப்பட்ட முயற்சியை மதிப்பிடுதல். அது அந்த கேள்வியை புரிந்து கொள்ள மாணவர் ஆசிரியர் உதவி இல்லாமல் ஒரு சிக்கலை தீர்க்க முயற்சி செய்கிறார் என்றால் அதை பாராட்டணும். அது தவறு செய்யலாம் அந்த மாணவன், அவர் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு தரலாம், அவனுக்கு நல்ல அறிவுரை சொல்லலாம், இப்படி செய்யன்று கூட சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக அவர் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய தனிப்பட்ட முயற்சியை பாராட்ட வேண்டும், மதிப்பீடு செய்ய வேண்டும். விவாத செயல்முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது? எப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும்? சூழல் கடினமானது, சூழல் மிகவும் கடினமானது, சூழல் எளிதானது. அதாவது விவாத செயல்முறை எல்லாத்துக்குமே பொருந்தும், மேலே உள்ள அனைத்தும் என்று நாம் சொல்ல முடியுமா? விவாத செயல்முறை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும்னா, மிகவும் கடினமான ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால் அது விவாதத்தின் மூலம் அது புரிய வைக்கலாம். அதாவது சில பேர் இப்படி சொல்கிறா, சில பேர் அப்படி சொல்கிறா, அதன் வழியாக ஒரு கருத்தை கொண்டு வருவது கருத்தை ஏற்றுக்கொள். விவாத செயல்முறை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும்னா, சூழல் மிகவும் கடினமாக இருக்கின்ற பொழுது. கற்பித்தலுடைய முக்கிய நோக்கம் சிந்தனை ஆற்றலுடைய வளர்ச்சி, பகுத்தறிவு சக்தியுடைய வளர்ச்சி, ரெண்டுமே கற்பித்தலுடைய முக்கிய நோக்கம். சிந்தனை ஆற்றலுடைய வளர்ச்சி, பகுத்தறிவு சக்தியுடைய வளர்ச்சியை கொண்டு வரும். சமூக அறிவியலுக்கான புள்ளியியல் தொகுப்பின் பயன்பாட்டு நடைமுறைகளில் தங்கள் ஆராய்ச்சி அறிஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக கல்லூரி என்ன ஏற்பாடு செய்யணும்னா, பட்டறைகள், அதாவது பட்டறைகள்னால் என்னது, ஒர்க் ஷாப்னு சொல்கிறோமே அது, அதாவது தியரியும் அதை ஒட்டி அந்த வேலை செய்வது சேர்ந்து இருக்கிறது அந்த பட்டறைன்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக கட்டுரைகள் எழுதுவது எப்படி அப்படின்ற ஒரு கருத்தரங்கு இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு பட்டறை இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு பட்டறை இருக்குது, அதாவது கட்டுரை நன்றா. அப்போ முதல்ல வந்து கட்டுரை எப்படி எழுதுறேன்ட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் மத்தியான நேரத்தில் கட்டுரை எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை வச்சு எழுதணும், இதைத்தான் வந்து பட்டறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஒர்க்ஷாப் அப்படின்றது அந்த பட்டறை. ஒர்க்ஷாப்புடைய நோக்கம் வந்து தியரி ப்ளஸ் ப்ராக்டிஸ் ரெண்டு இணைந்த, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, அதான் இதில் சொல்கிறது. ஒரு புள்ளியியல் தொகுப்புடைய நடைமுறை பயிற்சிக்கு என்ன செய்யணும்னா, எஸ்பிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு முறையை சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை. அந்த எஸ்பிஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து அறிவு ப்ளஸ் செயல்பாடு. முதல்ல அதை பற்றி அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி விவரங்களை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்துவது, அது வந்து ஒர்க் ஷாப் பட்டறையில் தான் அது நடக்கும் அப்படிங்கிறது அந்த கேள்வி. பின்வருவனவற்றில் எது கல்விக்குரியது? 10 மில்லிமீட்டர் ஃபிலிம் ப்ரொஜெக்டர், டேப் ரெக்கார்டர், காற்றாளருடைய வேலைமுறை, மேலே உள்ள அனைத்துமே காட்சி கேள்விக்குரியது, அதாவது ஆடியோ விஷுவல் எடுத்து சேர்ந்ததான்னு கேட்குறாங்க. எல்லாமே டேப் ரெக்கார்டாக இருக்கலாம், காற்றாலையுடைய வேலைமுறையை அது காற்றாலையை கொண்டு சொல்லி கொடுக்குறதா இருக்கலாம், 16 மில்லிமீட்டர் ஃபிலிம் ப்ரொஜெக்டர், எல்லாமே வந்து கேள்வி காட்சி உபகரணங்களை கொண்டது, கருவிகளை கொண்டிருப்பது. வகுப்பறையில் விரிவுரையாளர் ஆற்றும் சொற்பொழிவை கேட்பது, அதுக்கு பேர் என்னது, ஏற்கனவே இந்த கேள்வி வந்துச்சு, திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அங்கே வந்து கவனித்தல்ன்ற முறையில் வந்து இங்கே தணிக்கைண்டு வருது, எவாலுவேஷன், இன்ஃபர்மேட்டிவ் எவாலுவேஷன் வருது. அதாவது விரிவுரையாளர் வந்து கொடுக்கறது வந்து கருத்துக்கள், அதாவது தெரியாத விஷயத்த சொல்லித்தர்றது, அப்போ வந்து அது இன்ஃபர்மேஷன், தகவல் தணிக்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுலேயே மதிப்பிடப்பட்ட தணிக்கைன்னு இருக்குது, ஆடிஷன் சேர்க்கப்பட்டது இருக்குது, இது எல்லாம் மதிப்பிடப்பட்ட தணிக்கைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், எவாலுவேட்டிவ் லிஸ்னிங், அதாவது ஒரு விஷயத்தை மதிப்பீடு தேர்ந்தெடுப்பதற்காக கேட்பதுன்னு மதிப்பிடப்பட்ட தணிக்கை. தகவல் தணிக்கை அப்படிங்கிறது எவாலுவேஷனுங்கிறது வந்து ஒரு வகுப்பறையில் விரிவுரையாளர் ஆற்றல் சொற்களை கேட்படுவது வந்து தகவல் தணிக்கை அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து, ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களை புரிந்து கொள்ள பின்வருவனவற்றில் எதை அறிந்திருக்கணும்? குழந்தை உளவியல், குழந்தைகளை நன்கு புரிந்து கொள்வது நாட்டம், மாணவர்களை கருத்து, மேலே உள்ள அனைத்தும்.
நீங்கள் எதை சொல்லலாம் அப்படின்னா, குழந்தைகளை புரிந்து கொள்வதில் நாட்டம் இருக்கணும் முதல்ல. அப்படி இருந்தாலே வந்து குழந்தை உளவியல் ரொம்ப அவசியம். அதை புரிந்து கொள்வதுன்னு என்னது, அதை உளவியலுடைய அடிப்படையான செயல்முறை. அது குழந்தைகளை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் கற்பித்தல் காலத்தில் முழு வகுப்பும் இல்லாவிட்டால் இந்த சூழ்நிலைக்கு பொருத்தமான, அதாவது அதாவது அந்த வகுப்பறையில் வந்து முழு வகுப்பு இல்லாமல் நிறைய பேர் இல்லை அப்படின்னா மாணவர்கள் வந்து ஓடி போய்விடுறார்கள் என்றால் என்ன செய்யணுன்றத கேள்வி. அதாவது டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் அதனுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சில குறும்பு மாணவர்களுக்கு தண்டனை வழங்குதல், முழு வகுப்பினருக்கும் தண்டனை வழங்குதல், மாணவர் தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை வழங்குதல், மாணவருடைய இந்த செயலுக்கு பின்னால் உள்ள காரணத்தை கண்டறிதல், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது முழு வகுப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஏன் அப்படி செய்கிறாங்க என்பதை அந்த காரணத்தை கண்டறிதல் ஆசிரியருக்கு நலம் பயக்கும். ஒரு நல்ல ஆசிரியருக்கு பின்வரும் பண்புகள் எது இருக்கணும், மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கணும், எளிமையாக வாழணும், விஷயத்தை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும், உண்மையான பாசம் மாணவரிடத்தில் இருக்கணும். அதுதான் உண்மை. பின்வரும் பண்புகள் எது இருக்கணும்னா உண்மையான பாசம் மாணவரிடத்தில் இருக்கணும். ஆசிரியர் நண்பர், தத்துவ ஞானி மற்றும் வழிகாட்டி என்ற சொற்றொடரால் போற்றப்படுகிறார். அது எதனால் அப்படி போற்றப்படுகிறார் அப்படின்னா, அது பல விஷயங்கள் இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. அது சிறப்பான விஷயம் என்னென்னா, ஒரு மனித நேயத்தினுடைய உயர் மதிப்புகளை மாணவர்கள் கடத்துகிறார் என்பதனால். ஒரு ஆசிரியர், அதாவது ஒரு பேரண்ட்டோ வேறு யாரோ ஒரு தொழிலதிபர், வேறு யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை, மனித நேயத்தின் உயர் மதிப்புகளை மாணவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்பதால் அவரை நண்பர், தத்துவ ஞானி, வழிகாட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆசிரியர் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எது என்று கேட்க, தனிப்பட்ட உறவுகளுக்கு இடையான உறவு, பொருள் பற்றிய அறிவின் மீது புலமை இல்லாமை, வாய்மொழி திறன் மாணவர்களை கண்டிப்பாக கையாளும். பொருள் பற்றிய அறிவுனா சப்ஜெக்ட் மேட்டர், அதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தில் புலமை இல்லாமல் இருக்காங்க அவருடைய ஆசிரியருடைய தோல்விக்கு காரணமாக இருப்பது என்பதை புரிந்து கொள்ளும். ஒரு சாதாரண மாணவர் வகுப்பில் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொள்ளும்போது நீங்கள் என்ன செய்யணும், மாணவனை மேலே இழுக்கணும்னா போய் பெரியவங்கள்ட்ட கொண்டு போகணும், பிரின்ஸிபால்கிட்ட கொண்டு போகணும், மாணவரை வகுப்பறை விட்டு வெளியேறி சொல்லுதல், மாணவரை படுக்கணும் என்னமோ செஞ்சுட்டு போடா என்று விட்டு விடுதல், அப்படி அல்ல. ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொள்ளும்போது வகுப்பிற்கு பிறகு அவரிடம் பேச, நீ ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்று அவரிடம் செல்வது தான், அவரிடம் பேசுவது தான் மிகச்சிறந்த ஒரு பண்பாக இருக்கும் ஆசிரியர். இது ஒரு கேள்வியாக கேட்கப்படுகிறது. எதையும் கற்பிக்க முடியாது ஆனால் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இது எந்த பழமொழின்னு கேட்குறாங்க. எதையும் கற்பிக்க முடியாது, நத்திங் யூ கேன் டீச் பட் யூ கேன் லேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சைனீஸ் ப்ராப்ளம், சீன பழமொழி. எதையும் கற்பிக்க முடியாது ஆனால் அனைத்தையும் கற்றுக்க முடியும் என்பது ஒரு சீன பழமொழி. கல்வியியல் என்றால் என்ன அப்படின்னா, அதை கல்வியியல் இல்லை, இந்த பெடகஜி ஆண்ட்ரகஜின்ற ரெண்டு விஷயம் இதில் மொழிபெயர்ப்பில் தப்பாக இருக்குது. பெடகஜி அப்படின்னா கற்பித்தல், ஆண்ட்ரகஜின்னா கற்றுக்கொள்ளுதல். பெடகஜி யாருன்னா பெரியவங்களுக்கு, அதாவது ஆசிரியர்களுக்கு. ஆண்ட்ரகஜி என்றால் என்ன, அதுதான் அந்த ஆங்கிலத்தில் உள்ள விஷயம். ஆண்ட்ரகஜி அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு கற்பிக்கும் கலை, அதுதான் அர்த்தம். பெடகஜினா இது பெரியவர்களுக்கு கற்பிக்கும் கலை, பெடகஜி. குழந்தைகளுக்கு கற்பிக்கும் கலையை தான் வந்து ஆண்ட்ரோகஜின்னு சொல்கிறோம், ஆண்ட்ரோகஜி. ஸோ இது நன்றாக புரிந்து கொள்வோம். பெரியவர்களுக்கு கற்பிக்கும் கலை வந்து பெடகஜி என்று சொல்கிறோம், குழந்தைகளுக்கு கற்கும் கலை ஆண்ட்ரோகஜி என்று சொல்லுவோம். ஒடுக்கப்பட்டவருடைய கல்வியலை எழுதியவர் யார் அப்படின்னா பவுலோஃபியர், அதாவது ஸ்கூல் வித்தவுட் த கேம்பஸ், வித்தவுட் ஸ்கூல்ன்னா ஸ்கூலிங் வித்தவுட் ஸ்கூல் அப்படின்ட்டு, பள்ளி இல்லா பள்ளி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்தவர் பவுலோஃபியர். அதாவது ஏழை மக்களுடைய நிலைக்கு ஏற்ப அவர்களை எப்படி கற்றுக் கொடுப்பது, எப்படி அவர்களுக்கு சமூகத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பது என்பது, அது பள்ளிகள் இல்லா பள்ளி என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கி சொல்லிக் கொடுக்கும். அது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கல்வியலை எழுதியவர் அவர், பவுலோஃபியர். பவுலோஃபியர் ஆண்ட்ரோகஜி என்றால் குழந்தைகளுக்கு கற்பிக்கும் கலை. நான் சரியாக சொல்லிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். நிறைய கருத்துக்கள் இருக்கின்ற, இதை ஒட்டி தான் எல்லா கேள்விகளுமே வரும். இதை ஒருவேளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சிறப்பான முறையிலே நீங்கள் தேர்வை எழுத முடியும். ஸோ காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி டியர் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் என்றால் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கு. எப்படி என்று சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ, இந்த சப்ஸ்கிரைப் அதிகமாக நிறைய பேர் வந்து நல்ல கருத்துக்களை பார்ப்பாங்க.
சப்ஸ்டிஷன் குறைஞ்சுனாக்கா அதுக்கு மதிப்பு குறையும், அதை அதிகமாக பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு நல்ல கருத்துக்களையும் போட்டு நிறைய பேர் அதை பார்க்குறாங்க அப்படின்னா அது சிறப்பு. அதனால தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லுவது தயவுசெய்து செய்ய முடியாது. உங்களை அன்பு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள், இன்னும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையை எஜுகேஷன் தான் இதுவரைக்கும் ஆகிருக்கு. 92 முதல்ல பள்ளி ஆசிரியராக 8 வேலை செய்து விட்டு 2000 பல்கலைக்கழக ஆசிரியராக கல்வியியல் கல்லூரியிலே பேராசிரியராக அசோசியேட் ப்ரொஃபஸராகவும் உயர்ந்து பின்னால் முதல்வராகவும் ஒரு 4 இருந்து கல்விக்கனவே இதுவரைக்கும் கல்விக்கனவே தான் அந்த கல்வி நிலையங்களில் தான் இருக்கிறேன். சென்றாண்டு ரிட்டையர் ஆன பின்னால் கூட மேகாலயத்திற்கு சென்று அங்கு உள்ள ஒரு கல்லூரியில் வழக்கம் போல் ஆசிரியர் ஒரு பேராசிரியர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் கற்பிக்க வேண்டும், அதையெல்லாம் செய்து முடித்துடும். அதே கல்வியில் நான் செய்து வந்தேன். இப்பொழுதும் ஒரு பள்ளியிலே தாளராக இருக்கின்றேன். தொடர்ந்து அந்த கல்வி நிறுவனங்களிலே இருந்து வரக்கூடிய ஒரு நிலை. ஆகவே எனக்கு மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு எண்ணத்தில் தான் இதை செய்து கொண்டு இருக்கின்றேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. நிறைய உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், பலவற்றை ஆராய்ந்து நானே கற்று நிறையவற்றை எடுத்து உங்களுக்கு எளிதாக தந்து நீங்கள் உங்களை நல்ல வேலையுள்ள வேலைக்கான ஒரு தகுதியை நீங்கள் பெற வேண்டும் என்று கூட நான் நினைக்கின்றேன். உங்களை ஆசிக்கின்றேன், வாழ்த்துகிறேன். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எழுதுங்கள். இந்த வாட்ஸ்அப் குரூப் நம்பர் போட்டிருக்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ஏதோ இதை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்கவாங்க, நிறைய எங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் அங்கே வந்து PDF ஃபைலாக கொடுப்பேன். கொஷின் அதெல்லாம் வந்து இதில் சொல்ல முடியாது இல்லையா. நிறைய விஷயங்களை வந்து ஆன்லைன் கிளாஸில் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பகுதிகளை நம்ம சொல்லியனா நேரம் வந்து அவ்வளோ அதிகமாக போகும், இப்போவே அதிகமாக போகும். அதனால் நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா என்னென்ன வேணும்னு கேட்குறீங்கன்னு வைங்க. எனக்கு அது என்கிட்ட அவ்வளோ விஷயம் உள்ளே கிடையாது. என்னுடைய சிஸ்டத்துக்குள்ளே 30 விஷயங்கள் உள்ளே, அப்படி எல்லா விஷயமும் ஆங்கிலத்தில் தமிழில் எல்லாம் இருக்குது. அதை அப்படியே எடுத்து நான் கொஞ்சம் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும், அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எனது ஆசை. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. லெட் அஸ் மீட் இன் அதர் வீடியோ லெக்சர்ஸ்.